தொடர்புகள் வந்து விட்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த இந்த அதனால நம்ம ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் பொறியியல் கல்லூரி சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. 12வது வகுப்பு மாணவர்களுக்காக அவர்கள் வந்து அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காக 7-8 வருடமாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வருடம் இந்த லாக்டவுன் பீரியடுக்காக அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலே வந்து ஆசிரியர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து 10 நாட்கள் வந்து 5 பாடங்களையும் மாணவர்கள் நன்றாக படித்து நமது ஏரியா உள்ள தமிழ் மீடியம் மாணவர்கள் மற்றும் ஆங்கில மாணவர்களால் கூட அதிக அளவில் மதிப்பெண்களை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிக திறமையான ஆசிரியர்கள் தொடர்ந்து கல்வி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்த நமது நிர்வாகம் நேஷனல் பொறியியல் நிர்வாகம் எங்களை ஊக்குவித்தது. இந்த தருணத்திலே இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வாழ்த்தி ஏற்பாடு செய்திருந்த தம்பா சரவண பெருமாள் போன்ற ஆசிரியர் இன்னும் பல ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எல்லாரும் அதிக மதிப்பெண்களை பெறணும் என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரண பெருமாள் சார், நீங்க இது பண்ணுங்க. சரண பெருமாள் சார், சரண பெருமாள் சார், சார் ஆரம்பிச்சிடலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு, அதுவும் இணைய வழி மூலமாக இந்நிகழ்ச்சியில் தங்களது அறிவினை பெருக்கிக் கொள்ளவும் அதிக மதிப்பெண்களை பெற்று நாட்டுக்கும் நமது வீட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவ மணிகளையும், மேலும் உங்களை இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஊக்குவித்த உங்கள் பள்ளி ஆசிரியர்கள், ஏனென்றால் ஆசிரியர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆகவே அத்தகைய சிறப்புமிக்க உங்களை ஊக்குவித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது உங்களிடையே தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, தமிழ் பாடத்தில் எழும் சந்தேகங்களுக்கு மிக தெளிவாக உங்களிடம் விடையளிக்க நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அவரும் ஒரு மாணவ நலனில் அதிக அக்கறை கொண்ட அன்பிற்கினிய ஆசிரியர், தமிழ் செம்மல் விருது பெற்றவர், நல்ல பாடகர், நல்ல ஆசிரியர், நன்மதிப்பினை பெற்ற அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரிய அன்பிற்குரிய ஆசிரியர் ஐயா ராஜு அவர்கள் நம்முடைய வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கழுவுமலையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு அன்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் தமிழ் பாடத்திலும் அனைத்து விதமான சந்தேகங்கள் மற்றும் அனைத்தையும் அவர்கள் நிறைவு செய்து வைப்பார்கள். ஐயா நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் கத்து கொடுத்துருக்கோம், அனைவருமே மியூட்ல வச்சுக்கோங்க. யாருமே வந்து மியூட்டை கடைசி வரைக்கும் எடுத்து விட கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது என்றால் பக்கத்துல சாட் பாக்ஸ் இருக்கு, அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணணும். கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மியூட்டை வந்து எடுத்து விட வேண்டாம்.
ஐயா அவர்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து கேள்வி நேரம் இருக்கும், அப்பொழுது எடுத்துவிட்டு ஒருவர் ஒருவராக பேசலாம். இப்பொழுது வந்து ஐயா அவர்கள் தொடர்வார்கள். நன்றி ஐயா, ஆரம்பிக்கலாம் ஐயா. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவர்களே, பள்ளி வேலை நாட்கள் ஒருவேளை இந்த ஊரடங்கு நேரத்தில் தடைபெற்றிருந்த போதிலும் இடைநிலை கல்வி பாடத்திட்டத்தினுடைய தேர்வு வருகிற 15ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறபடியால் மாணவர் நலனில் மிகுந்த அக்கறையுடனும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் மேல் மிகுந்த ஒரு அக்கறையுடனும் இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற கல்வி தந்தை கே.ஆர். ராமசாமி ஐயாவுடைய நிறுவனங்களின் சார்பாக, குறிப்பாக தேசிய பொறியியல் கல்லூரி துறை தலைவர் மதிப்புமிகு நீலகண்ட ஐயா அவர்களுடைய அவர்களையும் வணங்கி, மதிப்புமிகு பேராசிரியர் பெருமக்கள் அனைவருடைய முயற்சியினாலும் நம்முடைய கோயில்பட்டி கல்வி மாவட்டத்தில் இருக்கிற மாணவ செல்வங்கள் ஒருவேளை வீட்டிலே இருந்தாலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோயில்பட்டி கல்வி மாவட்டம் நல்ல மதிப்பெண் பெற்று தமிழகத்திலே முதல் மதிப்பெண் எடுத்து மாணவர்களாக திறமையான மாணவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நிகழ்வை இணையத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக தேசிய பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்தாருக்கும், கல்வி தந்தை கே.ஆர். ஐயா அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர், துறை தலைவர், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நம்முடைய கோயில்பட்டி கல்வி மாவட்டத்தின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் சார்பாக அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று முதலாம் நாளிலே நமக்கு தேர்வு ஆரம்பிப்பதற்கு இன்னும் 9 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. முதல் நாளிலே தமிழ் பாடத்தை குறித்து நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறார்கள். அன்பு மாணவ செல்வங்கள், தமிழ் பாடத்தில் அதிகமான மதிப்பெண் எடுத்து தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண்ணாக திறமையோடு கூட தேர்ச்சி அடைவதற்கு என்ன வழி உண்டு என்பதை ஆராய்வதற்காக இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். அன்பு மாணவ செல்வங்களே, நாம் பாடத்திற்கு போவதற்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அருமையான ஒரு பாடலோடு பாடி முகவுரையாக ஒரு குறிப்பை சொல்லி தொடர்ந்து நம் பாடத்திற்குள்ளாக செல்லலாம். தமிழ் மேல் ஆசையம்மா, தாளாத ஆசையம்மா, அமிழ்தாய் இனிக்கிதம்மா அதனால் தான் ஆசையம்மா. தமிழ் மேல் ஆசையம்மா, தாளாத ஆசையம்மா, அமிழ்தாய் இனிக்கிதம்மா அதனால் தான் ஆசையம்மா. ஆயிரம் ஆயிரமாய் புலவரெல்லாம் பாடி வந்தார், ஔவை அகத்தியரும் அற்புதமாய் பாடி சென்றார். ஆயிரம் ஆயிரமாய் புலவரெல்லாம் பாடி வந்தார், ஔவை அகத்தியரும் அற்புதமாய் பாடி சென்றார். தாயினும் மேலாக தமிழன்னை திகழுகின்றார், தாயினும் மேலாக தமிழன்னை திகழுகின்றார். தாரணி மக்களெல்லாம் புகழுகின்றார் புகழுகின்றார். தமிழ் மேல் ஆசையம்மா, தாளாத ஆசையம்மா, அமிழ்தாய் இனிக்கிதம்மா அதனால் தான் ஆசையம்மா. கோடான கோடி சொற்கள் குளிர்மலையாய் இருக்குதம்மா, குற்றால அருவியை போல் கொட்டுதம்மா கொட்டுதம்மா. கோடான கோடி சொற்கள் குளிர்மலையாய் இருக்குதம்மா, குற்றால அருவியை போல் கொட்டுதம்மா கொட்டுதம்மா. பாடாத நாவெல்லாம் பாடுதம்மா பாடுதம்மா, பாடாத நாவெல்லாம் பாடுதம்மா பாடுதம்மா. பரவச மலைதனில நனையுதம்மா நனையுதம்மா. தமிழ் மேல் ஆசையம்மா, தாளாத ஆசையம்மா, அமிழ்தாய் இனிக்கிதம்மா அதனால் தான் ஆசையம்மா. தமிழ் மேல் ஆசையம்மா, தாளாத ஆசையம்மா, அமிழ்தாய் இனிக்கிதம்மா
அதனால் தான் ஆசையம்மாம் எளிமை இனிமை இதில் நவரசமாய் சொட்டுதம்மா ஏற்றம் பொழிவு இதில் எக்காலம் போடுதம்மா எளிமை இனிமை இதில் நவரசமாய் சொட்டுதம்மா ஏற்றம் பொழிவு இதில் எக்காலம் போடுதம்மா வலிமை மிகுந்ததம்மா வையமெல்லாம் புகழுதம்மா வலிமை மிகுந்ததம்மா வையமெல்லாம் புகழுதம்மா வானில் முழு நிலவாய் சுடராக ஜொலிக்குதம்மா தமிழ் மேல் ஆசையம்மா தாளாத ஆசையம்மா அமிழ்தாய் இனிக்குதம்மா அதனால் தான் ஆசையம்மா தமிழ் மேல் ஆசையம்மா தாளாத ஆசையம்மா அமிழ்தாய் இனிக்குதம்மா அதனால் தான் ஆசையம்மா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் முந்தோன்றி மூத்த குடிமகளாம் அன்னை தமிழ் மொழியை வணங்கி திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்ற பெருமையோடு கொல்லாமை பொய்யாமை எனும் இவ்விரண்டில் எல்லா நல்லறமற்றும் இடைநிற்றல் கண்டு சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தொழுதோர் நல்லோர்கள் பணி தந்த தமிழ் வாழ்க நாளும் அன்னை தமிழை வணங்கி நம் பாடத்திற்குள்ளா செல்லலாம். அன்பு மாணவ செல்வங்களே, இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக நாம் பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கிறோம். எனவே மாணவ செல்வங்கள் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாமல் எந்த விதத்திலையும் கவலைப்படாமல் தேர்வை மிகுந்த தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முகக்குறையாக அன்பு மாணவ செல்வங்களே, தேர்வுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று சொன்னால் மூன்று குறிப்பை முதலாவது பதிவு செய்கிறேன். அன்பு மாணவர்களே, முதலாவதாக தேர்வுக்கு நீங்கள் தயாராவதற்கு ஆயத்தப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்கள் திட்டமிட்டு படியுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, முதல் பதிவாக நான் கூறுகிற கருத்து என்னவென்றால் திட்டமிட்டு படியுங்கள். எந்த ஒரு செயலையும் திட்டமிடாமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த காரியம் வெற்றியாக சிறந்த வெற்றியாக அமையாது. அதே போல அன்பு மாணவ செல்வங்களே, தேர்வை நல்லபடியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது திட்டம் பண்ணுதல் என்பது ரொம்ப அவசியம். எனவே நாம் இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக அனைத்து பாடங்களையும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்தை ஒதுக்கி சரியான திட்டமிடுதலோடு கூட அந்த தேர்வை நீங்கள் ஆயத்தப்பட்டு தேர்வை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறேன். எனவே திட்டமிட்டு படியுங்கள். இரண்டாவதாக தினமும் படியுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, தினமும் படியுங்கள். ஒருவேளை கடந்த 2.5 மாதமாக நம்முடைய ஊரடங்கு சமயத்துல நம் வீட்டிலே நாம் இருக்கிறோம். அன்பு மாணவ செல்வங்களே, எத்தனை மாணவ செல்வங்கள் புத்தகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஒருவேளை ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் என்னுடைய மாணவ செல்வங்கள் படிக்கிறார்களோ இல்லை என்கிற கவலையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மாணவ செல்வங்களால் பார்க்கும் பொழுது அநேகர் எரிசிற புத்தகத்தை இந்த ஊரடங்கு நாட்களிலே தொட்டதாக தெரியவில்லை. என்றாலும் பயப்பட வேண்டாம், இந்த அருமையான ஒரு வாரத்திற்குள்ளாக நீங்கள் வகுப்பிலே உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை நீங்கள் மீண்டுமாக திருப்பீடு செய்வீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாகவே தேர்வை எளிதாக வெற்றி பெறலாம். இந்த வெற்றி நிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் திட்டமிட்டு படியுங்கள், தினமும் படியுங்கள். தினந்தோறும் இனி ஒரு வாரம் இருக்கிறது, சரியான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தமிழ் பாடத்திற்கு 1 மணி நேரம், ஆங்கில பாடத்திற்கு 1 மணி நேரம் என்று ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் சரியான நேரத்தை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல மதிப்பெண் பெற்று நம்முடைய கோயில்பட்டி கல்வி மாவட்டத்திலோட மாணவ செல்வங்கள் தமிழகத்திலேயே முதல் கல்வி மாவட்டமாக வருவதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். எனவே திட்டமிட்டு படியுங்கள். இரண்டாவதாக தினமும் படியுங்கள். அடுத்து மூன்றாவதாக திரும்ப திரும்ப படியுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம், வகுப்புல கிட்டத்தட்ட மார்ச் மாதம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களின் முகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த 2.5 மாதமாக ஆசிரியர் பெருமக்களுடைய முகத்தை ஒருவேளை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆசிரியர் பெருமக்கள் அநேகர் உங்களுடைய தொடர்புல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த நாட்களில நீங்கள் திரும்ப திரும்ப வகுப்புல நடைபெற்ற அந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்துவதற்கு எப்படி ஒரு பசுவானது தான் தின்ற அந்த உணவை திரும்ப திரும்ப அசைப்படுகிறதோ, அதே போல அன்பு மாணவ செல்வங்களேன், வகுப்பறை சூழலை நினைத்து பள்ளி சூழலை நினைத்து உங்க ஆசிரியர் நடத்திய அந்த பாடத்தை நினைத்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை நீங்கள் அப்பியாசப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதிலே எளிதிலே வந்துவிடும். எனவே இந்த 3 காரியத்தை மனதிலே வைத்துக் கொண்டு திட்டமிட்டு படியுங்கள்,
தினமும் படியுங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள் என்கிற இந்த அருமையான இந்த ஒரு அறிவுரையை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் செயல்படுவீர்களானால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என்கிற நிகழ்ச்சி நிச்சய வெற்றியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பு மாணவச் சொல்லங்களே, நாம் தொடர்ந்து பாடத்திற்குள்ளாக செல்லலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் பாடம் என்று சொல்லி சொன்ன உடனே இன்றைக்கு அநேக ஆசிரியர் பெருமக்கள் சொல்வார்கள், தமிழ் தானே பார்த்துக்கிறலாம், தமிழ் தானே பார்த்துக்கிறலாம், தமிழ் தானே ரொம்ப எளிது என்று சொல்லி சொல்வார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. தமிழ் தானே என்று சொல்லாதீர்கள், தமிழ் தேனே என்று சொல்லுங்கள், தமிழ் தேனே என்று சொல்லுங்கள். நிச்சயமா உங்களை காப்பாற்றுவதில, உங்களை உயர்த்துவதில, உங்கள் நீங்கள் முழு மதிப்பெண் எடுப்பதில, நீங்கள் 480-90 மதிப்பெண் எடுப்பதில முதலாவதாக வந்து நிற்கிற அருமையான ஒரு பாடம்தான் தாய்மொழியாகிய தமிழ் பாடம். நாம் மதிப்பெண்ணுக்காக படிப்பதற்காக மட்டும் இந்த தேர்வை நாம் சந்திப்பதோடு மட்டுமல்லாமல், அதற்காக மட்டுமல்ல, அன்பு மாணவ செல்வங்களேன், எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி ஆகியவற்றை காப்பாற்றுங்கிற எண்ணத்தோடு கூட நாம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை நாம் பிழை இல்லாமல் வலு இல்லாமல் படித்துக் கொள்ளும் என்று சொன்னால் அது நிச்சயமா எதிர்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பு மாணவ செல்வங்களேன், கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புவது என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய தேர்வு இனி நமக்கு தமிழ் பாடத்திற்கு 2 வகுப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் அடுத்து 14ஆம் தேதி நீங்கள் 15ஆம் தேதி தேர்வறையில இருப்பீர்கள். எனவே இந்த நாட்களில நம் அரசு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு உதவியாக மாணவ செல்வங்கள் எளிதாக படிப்பதற்காக நம்முடைய அரசு என்ன செய்கிறதுனா, சென்னையிலிருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக ஒரு சில மாதிரி வினாத்தாள்களை வெளியிட்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொரு பாடமாக நாம் சென்று கொண்டிருப்போமேனால் நேரம் போதாது. எனவே அந்த மாதிரி அரசு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிற அந்த மாதிரி வினாத்தாள்களை ஒரு தாளை இன்றைக்கு முழுமையாக பார்ப்போம் என்று சொன்னால் புத்தகம் தமிழ் புத்தகம் முழுவதும் நம்முடைய மனதிற்குள்ள திரும்பமாக வரும். எனவே அந்த நம்பிக்கையோடு கூட நாம் முதலாவது என்ன சொன்ன வினாத்தாளை நம்முடைய மனதிற்குள்ளாக கொண்டு வருவோம். தமிழ் வினாத்தாள் வடிவமைப்பை நாம் மனசுல நம்ம கொண்டு வருவோம். அன்பு மாணவ செல்வங்களே, தமிழ் வினாத்தாள் ஆனது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 5 பகுதிகள் மறந்துவிட வேண்டாம். தமிழ் வினாத்தால் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3, 4, 5. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 1 குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த 1 என்பது அழக 1வது வினாவிலிருந்து 15வது வினா வரைக்கும் 1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 எல்லாமே ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்று சொல்லி நம் வகுப்பறையில ஆசிரியர் பெருமக்கள் அழகா நம்மளை உங்களை இணைச்சிருப்பார்கள், பழக்க அப்போ 1 ஒரு மதிப்பெண் வினாக்கள், அதுலயும் 4 வினா விடை கொடுத்திருப்பார்கள். சரியான விடையை நாம் என்ன செய்யணும், விடை குறிப்பில் நாம் எழுத வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, அப்படி நாம் பார்க்கிற சமயத்துல 10 இயல்களையும் ஒரு சில வினாக்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே அதை வைத்துக் கொண்டால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 1 முதல் 15 வினா வரைக்கும் இருக்கிற 1ல வரக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன். முதலாவதாக முதல் வினாவாக, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்று சொன்னால் அதுல என்னது, நம்ம ஏற்கனவே படித்திருப்போம், சருகும் சண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, கொஞ்சம் மனசுல என்ன பாடம் இயல் 1 ஒரு மதிப்பெண்ணப்ப ஒரு 20 வினாக்கள் 20-25 வினாக்களை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் மனதிலே குறித்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒரு மதிப்பெண் வினாவை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து 2வதாக, என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எப்படி வரும், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரித்தால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த நம்ம 2வது வினாக பார்க்கிறோம். அடுத்து 3வதாக, நீங்கள் எல்லாமே மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் வகுப்புல தேர்வு 1 திருப்புதல் 2வது திருப்புதல் 3வது திருப்புதல் எழுதிய அந்த பகுதியிலிருந்து அந்த வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சென்னையிலிருந்து அரசு கொடுத்திருக்கிற அந்த வினாக்கள் இருந்து நம்ம என்ன செய்யறோம், எடுத்திருக்கிறோம். எனவே இந்த வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்து 3வதாக, வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைகள், பயிர் வகைகள் என்னன்னு பார்க்கும்போது அது மணி வகைகள், மணி வகை மறந்து போக வேண்டாம். 3 வினாக்களை பார்த்திருக்கிறோம். அடுத்து 2 நம்ம திருப்பும் பொழுது ஒரு மதிப்பெண் எது வரும் என்று சொல்லி கேட்டா, 2 வரும் பொழுது பாடு இமில் பனிக்கடல் பருகி, பாடு இமில் பனிக்கடல் பெருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு கேட்பாங்க. 4 விடை கொடுத்திருப்பார்கள். அதுல சரியான விடை எதுன்னு கேட்டா, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல்,
கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து அதே இரண்டாவது இயல்ல இன்னொரு இன்னொரு பண்ணுவனா பெரிய மீசை சிரித்தார், பெரிய மீசை சிரித்தார். இதுல வன்மை சொல்லுக்கான தொகையின் வகை எது? நம் வகுப்புல நீங்கள் தேர்வுல எழுதி அருமையான வினாக்கள், அதுல அன்மொழி தொகை இது குறிக்கிற பெரிய மீசை சிரித்தார் என்கிற அந்த இலக்கண தொகை என்னன்னு கேட்டா அன்மொழி தொகை. அடுத்து மூன்றாவது எல்ல வரும் பொழுது முக்கியமான ஒரு சில வினாக்கள், சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏது என்னும் அடியில் பாக்கம் என்பது, பாக்கம் என்பது நாலு விடை கொடுத்திருப்பார்கள், அதுல சரியான விடை சிற்றூர், பாக்கம் என்பது சிற்றூர். அடுத்து அறிஞருக்கு நூல், அடுத்து அறிஞரது, அறிஞரது ஆகிய சொற்றொடர்கள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல வேற்றுமை உருவு நான்கு வினா கொடுத்திருப்பார்கள், அதுல மூன்று வினா சரியில்லாத பொருந்தாத வினாக்களாக இருக்கும், ஒரு வினா சரியாக இருக்கும், அதுல வேற்றுமை உருவு என்பது சரியான விடை. அடுத்து நான்காவது வினாவாக காசி காண்டம் என்பது, காசி காண்டம் என்பது எதனை எதை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அழகா சொல்லியிருக்கிறது, காசி நகரத்தின் பெருமையை பாடுகிற நூல். அன்பு மாணவர் சொல்லுங்களே, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அடுத்து நாலாவது இயலுக்கு வருவோம், அதுல கேட்கப்படுகிற ஒரு மதிப்பு நாட்கள் மூன்று வினா கேட்கலாம்னு நினைக்கிறோம். அதுல உனதருளே பார்ப்பன் அடியேனே, உனதருளே பார்ப்பேன் அடியேனே, யார் யாரிடம் கூறியது என்கிற வினா இருக்கு. அதுல நான்கு வினா விடை கொடுத்திருப்பார்கள், அதுல ஒரு வினா சரியான விடை இறைவனிடம் குலசேகர ஆழ்வார், உனதருளே பார்ப்பேன் அடியேனே என்று யார் யாரிடம் கூறியது என்று என்ற வினாவிற்கு இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்து நான்காவது இயல்ல பரிபாடல், பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல்ல விசும்பும் இசையும் எதை குறிக்கிறது? மாணவ சொல்லுங்கள், நான் சொல்வதற்கு முன்னதாகவே நீங்கள் பதில் சொல்லிவிடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுலேயும் குறிப்பாக கே ஆர் சாரதா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் மிக திறமையான மாணவ செல்வங்கள். எனவே அழகா நீங்க பதில் முன்னாலே என்ன செய்வீங்க சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் வானத்தையும் பேரொழியையும். அடுத்து அதே நான்காவது இயல்ல ஒரு மதிப்பெண்ணா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? மென்பொருள் எது? அது இலா, இலா என்கிறது சரியான விடை. அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்து ஐந்தாவது இயலுக்கு வருவோம். ஐந்தாவது மேல ஒரு நான்கு வினா கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதுல ஒன்று அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? அருமை அருமை பிளஸ் நன்றி, அழகா சொல்றீங்க தம்பி, யார சொல்றீங்க? அருமை கூட்டல் துணை. தமிழ் பாடத்துல தமிழ் பாட வேளையில் கூடுமானவரை தாய்மொழியிலேயே பேசி பழகுவோம், ஏனென்றால் நம்ம எல்லாரும் தமிழர்கள். எனவே பிறமொழி சொற்களை என்ன செய்ய வேண்டாம், குறிப்பாக ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்த வேண்டாம். அன்பு மாணவ செல்வங்கள், அருமை கூட்டல் என்று சொல்ல வேண்டும், அருமை கூட்டல் துணை அருந்துணை. அடுத்து மூன்றாவதாக இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஸ் வினா என்று இருக்கிறது. இங்கு நகர பேருந்து நிற்குமா? அடுத்து அங்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது என்னன்னு கேட்டா அது அரியா வினா, அரியாவினா. அடுத்து சுட்டு விடை, சுட்டு விடை சரியா தம்பி? அரியாவினா சுட்டு விடை. அடுத்து நான் அதே ஐந்தாவது இயல்ல அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை, இதுல இவ்வடிகளில் குறிப்பிடப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா சரியான விட கல்வி. மாணவ சொல்வர்கள் எல்லாமே மனசுல நினைவு கொண்டு வர்றீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு மாணவர்கள் பதில சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து அதே ஐந்தாவது இயல்ல இன்னொரு இன்னொரு ஒரு வினா ஒரு மதிப்பெண்ணா இருக்கிறது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு? இடைக்காடனாரின் யாரு? மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யாரு? வாழ்த்துக்கள். அடுத்து இயல் ஆறுக்கு திருப்பி வருவோம். இயல் ஆறுக்கு வரும் பொழுது ஒரு வினா முக்கியமான வினாவாக எளிதான வினாவாக இருக்கிறது, அதை மாத்திரம் பார்க்கலாம். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைக்கும் பொழுது என்ன செய்து மலர்கள் தரையில். அடுத்து இயல் ஏழுக்கு நாம் வரும் பொழுது மூன்று வினாக்கள் ஒரு மதிப்பு வினாக்களாக நமக்கு என்ன செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழக வினாக்களில அதுல மாணவன் குன்றம் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாணவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே என்னது? திருப்பதியும் திருத்தணியும் என்பது சரியான விடை. அடுத்ததே இயல் ஏழுல இரு நாட்கள்
இரு நாட்டு அரசர்களும் உண்மை கூடி போருக்கு காரணம் என்ன? ரெண்டு அரசர்கள் சரியானது வலிமையை நிலைநாட்டல், சரியான விடை வலிமையை நிலைநாட்டல். அதே ஏழில இன்னொரு வினாவை ஒரு மதிப்பு நான் ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறியது எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், சரியான விடை சிலப்பதிகாரம். ஏழாவது இயல நாம் முக்கியமாக கருதக்கூடிய அருமையான ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்து எட்டாவது இயலை பொறுத்த அளவுல ஒரு மூன்று வினாக்கள் எடுத்திருக்கிறோம். அதுல மேன்மை தரும் அறம் என்பது என்னது? மேன்மை தரும் அறம் என்பது என்னது? கைமாறு கருதாமல் அறம் செய்வது. கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அன்பு மாணவ செல்வங்கள், தமிழ் பாடத்தை புத்தகத்தை அப்படியே மனதுக்குள்ள என்ன செய்யணும்? வகுப்பறை சூழல மனதுக்குள்ள கொண்டு வந்துடணும். ஆசிரியர் எப்படி சொல்லி பாடம் நடத்தினாங்களோ, வகுப்பறையில நீங்கள் எப்படி அமர்ந்திருந்தீர்களோ, வகுப்பறை சூழல எந்த நிலையோடு ஆசிரியர் வந்த பாடத்தை நடத்தினார்களோ, அதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு வரும் பொழுது எளிதாக வினாக்களுக்கு பதில் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லிவிடலாம். அடுத்து எட்டாவது எழில இரண்டாவது வினாவாக வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இவ்வடி குறிப்பிடுவது என்னது? ஐந்தாவது அந்த இருக்கிற சிறிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பா இனம் என்ன? சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த மாணவ செல்வங்கள் இடையிலே பேச வேண்டாம். சைலண்டா கேக்கல. மாணவர்களே ஒரு நிமிடம் ஒரே நேரத்துல 16 பேர் சொல்லுற அவசியம் இல்ல. நீங்க எல்லாருக்குமே பாராட்டு. நன்றியா, நீங்க தொடரலாம். ரேவதி மியூட் பண்ணுங்கம்மா, மியூட்டை எடுத்து விட வேண்டாம். பதில் சொன்ன உடனே வந்து என்ன பண்ணிரணும்? மியூட் பண்ணிரணும். நேத்து அழகா பண்ணீங்கல்ல. இன்னும் ரேவதி எம்எம்பி இருக்கு பாருங்க, மியூட் பண்ணுங்க. மாணவர்களே, உங்களுடைய எழுச்சிமிகு விடைகளுக்கு உண்மையிலே பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு மதிப்பெண்ணை முடிக்க போகிறோம். கடைசி இயல்ல ஒரு 4 ஒரு மதிப்பெண்ணாக்கள் இருக்கிறது. நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து மனதில் நினைச்சு அந்த விடைகளை நினைத்துக் கொள்வோம். கடைசியில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். அப்போ நீங்க கேட்கும் பொழுது அதுக்கான பதிலை நான் என்ன செய்கிறேன், கூறுகிறேன். அடுத்து 9வது இயலை பொறுத்தளவில் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 விடை கொடுத்திருக்கிறார்கள். அதுல சரியான விடை தலையில் கல் சுமப்பது. தலையில் கல் சுமப்பது. அடுத்து இரண்டாவதாக சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கூறியது. 4 விடை கொடுத்திருக்கிறார்கள். பெற்ற சுதந்திரத்தை சரியான விடை தம்பி பாராட்டி. அடுத்து 3வது பூக்கையை குவித்து பூவை புரிபோடு காக்க என்று யார் யாரிடம் வேண்டினார்? பூக்கையை குவித்து பூவே புரிபோடு காக்க என்று சரியான விடை கருணையன் எலிசபெத்துக்காக என்ன செய்தார்? வேண்டினார். அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் 25 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். நிறைவாக வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்னது? என்னோட தொடரில் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவாகும். தனித்தனியாக பிரிக்காமல் உவமையும் உவமேயும் இரண்டும் ஒன்றே என்ற பொருளில் வந்தால் அதற்கு பேர் தான் உருவக அணி. அன்பு மாணவ செல்வங்களே, அப்ப நம்ம பகுதி 1ல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் 1 to 15 வினாக்கு வரைக்கும் என்ன சொல்ற நம்முடைய வினாத்தாள மாதிரி வினாத்தாள கேட்கப்படும். எனவே அந்த வினாக்களுக்கு நம்ம என்ன சொல்லிருக்கிறோம், ஒரு சில பகுதி வினாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை நீங்க மனதில் என்ன செய்யணும், நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து பகுதி 2க்கு வரும் பொழுது அந்த பகுதி 2ல் செய்யுள் வினாக்கள் 3 உரைநடை வினாக்கள் 3 கொடுக்கிறார்கள். செய்யுள் வினாக்கள் 3 உரைநடை வினாக்கள் 3 கொடுத்து அடுத்து அதுல 21வது வினா
கட்டாய வினாவாக மனப்பாட செயல் பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்க அழகா நம்ம என்ன நம்ம பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து இந்த மாதிரி வினாத்தாள்களை நம்ம பார்த்தால் நமக்கு அது பயனுள்ளதாக இருப்பு என்பதற்காகத்தான் இந்த பகுதியை நம்ம என்ன செய்யிருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம். மாணவர்களே, இங்க நம்ம பகுதி ரெண்டுல 16வது வினாவில இருந்து 21வது வினா வரைக்கும் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது செயல் பகுதியில மூன்று வினாவும் உரைநடை பகுதியில மூன்று வினாவும் அடுத்து கட்டாய வினாவாக அங்க என்ன செய்யப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பகுதி மூணுல பிரிவு ஒன்றுல நான்கு வினாக்கள் கொடுத்திருப்பார்கள், நான்கு வினாக்கள் கொடுத்திருப்பார்கள். அதுல இரண்டு வினாக்கள் என்று சொன்னாங்க, நான்கு வினாக்களுக்கு என்ன செய்ய நம்ம விடை அளிக்கணும். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்த வினாக்கள் ஆறு வினாக்கள் கொடுத்திருப்பார்கள், ஆறு வினா கொடுத்து நாலு எழுத சொல்லுகிறார்கள். எனவே அதுல அந்த குறிப்பா நீங்க அதுல நம்ம மாதிரி வினாக்கள் அரசு மாதிரி வினாத்தால் என்ன கொடுத்திருக்குன்னு கேட்டா, விடைகளுக்கேற்ற வினா அமைக்க, விடைகளுக்கேற்ற வினா அமைக்க ரொம்ப எளிதான வினா, இந்த மதிப்பனை எளிதாக தட்டிவிடலாம். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒன்று அந்த வினா விடை கேட்ட வினாக்கள் அமைப்பதில் நீங்கள் தடுமாறவே வேண்டாம். அதுல நான் சொல்லுகிறேன், அந்த கொடுத்திருக்கிற வினாக்களை சொல்லுகிறேன். தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டங்களை கூறு ஆட்ட கூறுகளை கொண்டு உள்ளது இதை விடையா வினாவாக மாற்றுக அப்படின்னு கேட்டா, அந்த கடைசி எழுத்து தூ என்கிற எழுத்தை எடுத்துட்டு அதை தா போட்டாச்சுன்னா கொண்டுள்ளதா என்று தாவண்ண தாகா அந்த தாவண்ணாவை போட்டு கேள்விக்குரிய போட்டாச்சுன்னா அந்த கேள்வி சரியான விடையாக வந்துவிடும், சரியான விடையாக அது வந்துவிடும். அன்பு மாணவ செல்வங்களே, எனவே நம்ம கேள்வி விடைக்கேற்ற வினாவாக மாற்றுவதற்கு சிரமமே பட வேண்டாம், வேற ஒண்ணுமே மேல அதுல என்ன செய்ய வேண்டாம், நம்ம எதுவுமே நம்ம திருத்தி மாற்றி எழுதுவதற்கு பிரயாசப்பட வேண்டாம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது கொடுத்திருக்கிறாங்க, ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி தோலக்கு தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன கொடுத்திருக்கிறாங்க. அந்த நாவை மட்டும் எடுத்துட்டோம்னா பயன்படுத்தப்படுகின்றதா, தாவண்ணா மட்டும் போட்டு ஒரு கேள்விக்குரிய போட்டாச்சுனால என்ன செஞ்சிடும், அது முழு வினாவாக வந்துவிடும். அப்போ அதுல முழு மதிப்பெண் எடுப்பதற்கு ரெண்டு வினாக்களை நம்ம எழுதுறோம்னு சொன்னா முழு என்ன செய்யலாம், ரெண்டு மதிப்பெண் அப்படி என்ன எடுப்பதற்கு அது வாய்ப்பாக அமையும். அன்பு மாணவ செல்வங்கள், எனவே விடை கேற்ற வினா அமைப்பதுல எந்தவித தடுமாற்றம் இல்லாமல் கடைசி எழுத்தை மாத்திரம் மாத்தி என்ன செய்யலாம், அதுல அது கொண்டுள்ளது அப்படின்னு இருந்துச்சுன்னா கொண்டுள்ளதா, பயன்படுத்தப்படுகின்றன கடைசி எழுத்தை மட்டும் எடுத்துட்டு தா போட்டாச்சுன்னா பயன்படுத்தப்படுகின்றதா, அது கேள்விக்குறி போட்டுடணும். கேள்விக்குறி போடவில்லை என்று சொன்னால் வினாவுக்கு அடையாளமே அந்த கேள்விக்குறிதான், வினாக்குறிதான். அந்த வினாக்குறி போடவில்லை என்றால் தேர்வுல அரை மதிப்பெண் என்ன செய்வார்கள், ஆசிரியர் பெருமக்கள் குறைத்து விடுவார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, தேர்வு எழுதும் பொழுது மிகுந்த கவனத்துடன் எழுத உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பகுதியில் இதுல செயல் பகுதியில மூன்று வினாக்கள் கேட்கிறார்கள். அதுல 21வது வினா வந்து நம்முடைய கட்டாய வினாவாக திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறளை குறித்து நம்முடைய பாடப்பகுதியில அழகாக நம்ம மனப்பாட செயல் பகுதியில நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அன்பு மாணவர் சொல்றீங்களா, அதுல ஒரு சில முக்கியமான திருக்குறளை மாத்திரம் சொல்லுகிறேன், அதை நீங்கள் படித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுல மெய் உணர்தல் அதிகாரத்துல எப்பொருள் தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, மிக முக்கியமான திருக்குறள். அதை கொஞ்சம் என்ன சொல்ல மனசுல படிச்சுக்கணும். அடுத்து பெரியாரை துணைகோடல், பெரியாரை துணைகோடல் பகுதியில பல்லார் பகை உழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அன்பு மாணவ சொல்லுங்கள், இதை படிச்சிருக்கீங்களா, இத படிச்சிருக்கீங்களா, பல்லார் பகை உழலின் பத்தெடுத்த படிச்சிருக்கீங்க, பாராட்டுகள். பெரியவர்களுடைய துணை இல்லாவிட்டால், பெற்றோர்களுடைய துணை இல்லாவிட்டால், ஆசிரியர் பெருமக்களுடைய துணை இல்லாவிட்டால், பெரியவர்கள் துணை இல்லாவிட்டால் நம்ம அதாவது 10 மடங்கு தீமை வந்து அந்த மாணவனுக்கு வந்து சேரும் என்று சொல்லி அருமையாக ஐயன் வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். எனவே மிக முக்கியமான அருமையான திருக்குறள், பல்லார் பகைகளில் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்கை விடல். இதை நீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஆழ்வினை உடைமையில அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும், பெருமை முயற்சி தரும். இந்த மனப்படைச்சல் என்ன படிச்சுக்கிறனும். அடுத்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அடுத்து பொருள் செயல் வகையில, பொருள் செயல் வகையில குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. படிச்சிட்டீங்களா, இந்த திருக்குறள் படிச்சிருக்கீங்களா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை. நல்குறவு தலைப்புல, நல்குறவு தலைப்புல அருமையான ஒரு திருக்குறள் நம்ம எடுத்திருக்கிறோம். இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாத அது,
அங்கிற அந்த திருக்குறளையும் நீங்கள் படித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட மாணவ சங்கங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனவே இந்த திருக்குறள்ல ஒரு அதுல ஒரு திருக்குறள் தான் நமக்கு என்ன சார் ரெண்டு மதிப்பெண்ணுக்கு தான் வினாத்தாள கேட்கப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு 10 குறிப்பாக பெற்றோர் ஆசிரியர் கழக அந்த வினாத்தாளில ஒரு 10 திருக்குறள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 10 திருக்குறளை நீங்கள் படித்துக் கொண்டால் போதுமானது. அதற்குள் இருந்துதான் கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அன்பு மாணவ சொல்றீங்களே, அடுத்தபடியாக நாம் செல்ல வேண்டியது பிரிவு 2க்கு நம்ம வருகிறோம். பிரிவு 2க்கு வருகிறோம். பகுதி 2ல பிரிவு 2க்கு வரும்பொழுது அங்க இலக்கண பகுதி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கண பகுதியில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக. முக்கியமான வினா குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக அப்படின்னு கேட்கும் பொழுது அன்பு மாணவ சொல்றங்களே, நீங்கள் நேரடியாகவே என்ன செய்ய வேண்டாம், வெண்பாவின் இலக்கணத்தோடு என்று நீங்கள் போய்விடக் கூடாது. வெண்பாவின் பொது இலக்கணத்தோடு அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்க வெண்பாவின் பொது இலக்கணத்தை எழுதி என்ன செய்யணும், அதுக்கப்புறமாக குறள் வெண்பா என்றால் ஓரடி முக்கால். திருக்குறள்னு சொன்னாலே ஒரு அடி முழு அடி, அடுத்த அடி வந்து முக்கால் அடி. அப்ப ஓரடி திருக்குறளுக்கு இன்னொரு பேரு ஓரடி முக்கால். வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று அங்க ஓரடி முக்காலாக 2 அடிகளை பெற்று வருவது குறள் வெண்பா என்று எழுதி என்ன செய்யணும், நம் மனப்படைச்சிகளை எந்த திருக்குறளா இருந்தாலும் சரி ஒரு திருக்குறளை நம்ம எடுத்துக்காட்டுக்கு எழுதிடணும். அன்பு மாணவ சொல்றங்களே, இது எளிதாக உங்களுக்கு புரிகிறதா? குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுகன்னு சொல்லி தேர்வுல கட்டாயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது வெண்பாவின் பொது இலக்கணம் என்ன இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம் 1 ஓசை. ஓசை செப்பலோசை வெண்பாவின் பொது இலக்கணத்தை சொல்லும் பொழுது ஓசை செப்பலோசை. அடுத்து சீர் வந்து என்னது, இயற்சீரும் வெண் சீர் வரும், பிற சீர்கள் வராது. அடுத்து தலை என்னது, இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வரும், பிற தலைகள் வராது. அடுத்து அடி என்னது, அடி வந்து ஈற்றடி சிந்தடி ஏனைய அடி அளவடி. சிந்தடின்னு சொன்னா 3 வார்த்தை, அளவடின்னு சொன்னா 4 வார்த்தை. திருக்குறள் வந்து மேல 4 வார்த்தை இருக்கிறது, அடி பகுதியில கடைசியில் என்ன செய்யும், 3 வார்த்தை. அப்ப அடுத்து மாணவ சொல்றாங்களே, அடி வந்து ஈற்றடி சிந்தடி ஏனைய அடி அளவடிகள். அடுத்து முடிவு பாக்குறோம், முடிவு வந்து வெண்பாவின் ஈற்றடியின் ஈற்றுச்சேர் நாள் மலர் காசு பிறப்பு என்கிற வாய்ப்பாட்டுடன் முடிகிறது என்று எழுதி இந்த வெண்பாவின் பொது இலக்கணத்தோடு 2 அடிகளை பெற்று வருவது குறள் வெண்பான்னு எழுதணும். அன்பு மாணவ சொல்றங்களை எழுதிடலாமா? இதுல எந்த விதமான தடங்கள் எந்த விதமான தயக்கம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். எனவே ஆசிரியர் பெருமக்கள் அழகா இலக்கண பகுதி என்ன செய்யப்பாங்க, உங்களுக்கு நடத்தி இருப்பார்கள். அடுத்து அங்க சொல்லப்படும் பொழுது என்ன செய்யறது, பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கிறாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த அளவில் மாதிரி வினாத்தாள் அரசு பெற்றோர் ஆசிரியர் கழக அரசு மாதிரி வினாத்தாள் தனிந்தது பகுபத உறுப்பிலக்கணம் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. தனிந்தது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அன்பு மாணவ செல்வங்களை, இது எப்படி நம்ம பிரிக்கணும், இது எப்படி நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லணும்? அதுல பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும் சொல்லி ஏற்கனவே 8வது வகுப்பு 9வது வகுப்புல கடந்த வருடங்களில் என்ன செய்திருப்பீர்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்போ பகுதி எப்பயுமே பிரிக்கும் பொழுது, பகுதியை பிரிக்கும் பொழுது நாம் ஏவல் அதாவது ஏவல் கட்டளையில் அந்த வார்த்தை கட்டளையாக இருக்கிற அளவுக்கு என்ன செய்ய நம்ம பிரிக்கணும். இப்ப ஓடினான் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓடு, அதே மாதிரி படித்தான் என்று இருந்துச்சுன்னா படி, அதே மாதிரி எழுதிறார் என்று சொன்னால் எழுது. அப்ப பகுதி எப்பயுமே கட்டளையில வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அன்பு மாணவ சொல்றங்களே, அப்ப இந்த தனிந்தது எப்படி பிரிக்கலாம், தனி தனி கூட்டல் தனி கூட்டல். அடுத்து இந்து வருகிறது, நகர ஒற்று வருகிறது பாருங்க. இந்து எங்கெல்லாம் இந்த இந்து நகர ஒற்று வருகிறதோ அங்கெல்லாம் சந்தியாக இத்து வரணும், தகர ஒற்று வரணும். அன்பு மாணவ சொல்றங்களே, இந்து நகர ஒற்று வருகிற இடத்துல எல்லாம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் சந்தியாக இத்து வர வேண்டும். தனி கூட்டல் இத்து கூட்டல் அதுதான் இத்தாக விகாரம், அதான் மாறுகிறது. இந்து கூட்டல் அடுத்து இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ என்று சொல்லி சொல்லணும். அன்பு மாணவ சொல்வங்களே திரும்ப சொல்றேன், தனி கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இப்ப தனி அந்த இத்து தான் விகாரமாக என்ன செய்கிறது, இந்தாக மாறுகிறது. அடுத்து இத்தும் ஊவும் சேர்ந்து தூவாக மாறுகிறது. அன்பு மாணவ சொல்றங்களே, பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு புரிகிறதா, பகுபத உறுப்பிலக்கணம் புரிகிறதா? இன்னொரு வார்த்தையும் கூட நான் பிரித்து சொல்லட்டுமா? அன்பு மாணவ சொல்றங்களே, இப்ப மகிழ்ந்தான் புரியுதா தம்பி, மகிழ்ந்தான் மகிழ்ந்தான் நான் பிரிச்சு சொல்றேன் பாருங்க. மகிழ்ந்தான் பகுதி எப்பயுமே கட்டளையா வரணும். மகிழ் மகிழ் கட்டளையா வருது, மகிழ் மகிழ் கூட்டல். அங்க இந்து வந்திருக்கிறதுனால நகர ஒற்று வந்திருக்கிறதுனால அங்க தகர ஒற்று சந்தியா போடணும். அப்ப மகிழ் கூட்டல் இத்து
அந்த இத்து தான் எதா மாறுகிறது, விகாரமாக மாறுகிறது. இந்து கூட்டல் அடுத்து இத்து கூட்டல் ஆண், அந்த இத்து ஆகாரமும் சேர்ந்து தா மகிழ்ந்தான் என்று என்ன செய்யணும், பிரிக்கணும். அந்த மாணவ சொல்றங்களை நீங்கள் பிரித்ததோடு மட்டுமல்லாமல் கீழே உறுப்புகளை கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டும். அப்பதான் முழு மதிப்பெண் கிடைக்கும். இல்லை என்றால் ரெண்டு மதிப்பெண்ணில ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் உறுப்புகளை பிரித்து கீழே எழுதாவிட்டால் ஒரு மதிப்பெண்ணை என்ன செய்வார்கள், குறைத்து விடுவார்கள். எனவே மிகுந்த கவனத்தோடு அதாவது மகிழ்ந்தான் என்று சொன்னால் மகிழ் கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், மகிழ் பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி என்று என்ன செய்யணும், நீங்கள் முழுவதுமாக எழுதினால் மாத்திரமே முழு மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அன்பு மாணவ சொல்றங்களே, ராஜ் ராஜ் அப்படிங்கிற பையனுக்கு வந்து புரியலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அந்த பகுதி அந்த கேட்க சொல்லுமா, ராஜ் ராஜ் தம்பி ராஜ் ராஜ் தம்பி பகுபத ஒரு பிளக்கணம் உங்களுக்கு புரியல தம்பி? மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. எழுதினால் இருக்கு, அந்த வார்த்தையை பாருங்க, எழுதினால் இருக்கு. எழுதினால வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா பகுதி எப்பயுமே கட்டளையா வரணும், ஏவலா வரணும். ஏவல்னு சொன்னா ஒரு வேலையை ஏவணும் இல்லையா, ஒரு வேலையை ஏவும் பொழுது வா சொல்றோம், போ சொல்றோம், ஓடு சொல்றோம். அதே மாதிரி எழுதினால் எழுதினால் அப்படின்னா அதுல நம்ம கட்டளையாக்கேன் ஐயா, ஏவல்னா என்ன கேட்கணும், ஏவல்னா ஒரு வேலையை ஏவுவது, ஒரு வேலையை ஏவரும் இல்லையா. அப்ப அம்மா சொல்றாங்க எப்பா தண்ணி கொண்டுட்டு வா, அந்த விறகை எடுத்துட்டு வா, அந்த வேலையை செய் சொல்றாங்களே, ஏவுறாங்களையா, ஏவுதல். ஏவுதல்னா ஆமா சொல்லுவாங்க கிராமத்துல சொல்லுவாங்க, நான் அதாவது நாயை ஏவுனா நாய் வாழை ஏவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை செய்ய சொன்னோம்னா, ஒரு வேலையை செய்ய சொன்னோம்னா அவன் செய்யாம அடுத்தவங்களை ஏவுவான், நீ போ அப்படிம்பாங்க. அப்ப ஏவுதல்னு சொன்னா ஒரு வேலையை அவங்களை செய்ய சொல்லி பணிப்பது, அவங்களை வேலை செய்ய சொல்லுவது, அதான் ஏவுவது. அப்ப இப்ப நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை என்னது, எழுதினால், எழுதினாலுங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்தோம். அப்ப எழுது இதுல ஏவுதல் அந்த வேலை செய்யற மாதிரி சொல்றோமா, எழுது எழுது. அப்ப பகுதி என்பது ஏவல்ல வரணும், இல்லாட்டா நம்ம என்ன செய்யாது, ஏவல்ல அந்த வார்த்தை வரலன்னா நம்ம தவறுகளாக பிரித்திருக்கிறோம் என்று அர்த்தம் என்று பொருள். எனவே பகுதியை வந்து எப்பயுமே வந்து ஏவுதல் பொருள் என்ன கட்டாயம், கட்டளை பொருள்ல அதை பிரிக்கணும். எழுதினா எழுது சரிதானா, இப்ப பாடினால் அப்படின்னு பாடு, அதே மாதிரி அடித்தான் அப்படின்னா அடி. அது மாதிரி பகுதி எப்பயுமே கட்டளை பொருள் என்ன செய்யணும், பிரிக்கிறவா இருந்தா தான் சரியாக பிரிப்பது. எனவே எழுதினால் அப்படிங்கிறதுக்கு எழுது, அடுத்து இத்து கூட்டல், இத்து கூட்டல் எழுது வருது இல்லையா, இத்து வருது பாருங்க, எழுது இத்து கூட்டல் ஈ கூட்டல் ஆல், எழுது எழுது கூட்டல் இத்து கூட்டல் ஈ யகர ஒற்று ஈ கூட்டல் ஆல். அப்ப எழுது என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, ஈ என்பது இறந்த கால எழுதினால், அந்த வார்த்தையை கவனிங்க, எழுதினால் இறந்த காலம், இறந்த கால இடைநிலை, அடுத்து ஆள் அது வந்து பெண்பால், பெண்பாலை பிரிக்கிறது. எனவே பெண்பால் வினைமுற்று விகுதி என்று பிரித்து விட வேண்டும். சரியா தம்பி, வேற ஏதன்னு ஒரு வார்த்தை எதுவும் பிரிக்கணுமா? இல்ல சார், வேண்டாம் வேண்டாம். சரியா, அகுபது ஒரு பழக்கணம் எளிதாக பிரிச்சிருவீங்களா? மகிழ்ந்தனன் பகுதி, அடுத்து இந்து வந்திருக்கிறதுனால இத்து சந்தி, அடுத்து இந்து விகாரம், அடுத்து அன் கூட்டல் அன், அன் கூட்டல் அன், மகிழ்ந்தன் மகிழ்ந்தனன். ஆறு உறுப்புகள் என்ன செய்து, சாரி அன் என்பது சாரியை, அடுத்து அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அன்பு மாணவ செல்வங்களே, எனவே பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு பத்தாவது வகுப்போடு மட்டுமல்ல, அடுத்த வருஷம் நீங்க மேல்நிலைக்கு போகும் பொழுது, பதினோராவது வகுப்பு போகும் பொழுது, அடுத்து அதுக்கடுத்த வருஷம் நீங்க பொதுத்தேர்வு மேல்நிலை இரண்டாம் ஆண்டுக்கு போகும் பொழுது, அங்க இலக்கண பகுதியில் அவ்வளவு வருவது எதுன்னு கேட்டா, நம்ம கீழே படிக்கிற சார்பு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களும் அந்த மேல்நிலையில வராது. பகுபத உறுப்பிலக்கணங்களும் புணர்ச்சிகளும் புணர்ச்சி விதிகளும் அடுத்து இலக்கண குறிப்பு இந்த மூணு மட்டுமே அங்க வரும்.
எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்தி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள உங்களை அன்போடு கூட என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமக்கு முன்னாலே இருப்பதெல்லாம் தேர்வு. அந்த தேர்வை நம்ம என்ன செய்யணும், எளிதாக என்ன செய்யணும், நம்ம வெற்றி பெறணும். இந்த வெற்றி நிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் பாடத்துல 99 மதிப்பெண், 100 மதிப்பெண் கட்டாயம் என்ன செய்ய எடுத்து நாம் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமா அதற்கு தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய கேஆர் கல்வி நிறுவனத்தார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு நாம் அதிகமாக என்ன செய்யணும், நாம் நினைத்து என்னாலும் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அன்பு மாணவ செல்வங்களே, அந்த பகுதி 2ல பிரிவு 2க்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து அதுல குறிப்பா கொடுத்திருப்பாங்க, பகுதி 2ல மாற்றுத்திறனாளர்களுக்கான வினான்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இதை எக்காரணத்தை கொண்டு எழுதிடக்கூடாது, எழுதிடாதங்க. அது வந்து மாற்றுத்திறனாளிகள் அல்லது செவிடர்களுக்கான, காது கேளாதவர்களுக்கான வினாக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான வினாக்கள் என்று அதிலே மேல கொடுத்திருப்பாங்க. ஏதோ பக்கத்தை நிரப்பணுங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, மாணவ சொல்வங்களை அதை தயவு செய்து என்ன செய்யணும், நீங்கள் எழுதிவிட வேண்டாம் என்று மீண்டும் ஒரு தடவை உங்களை அன்போடு கூட என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்க ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஒரு வாரத்துல இடைநாள உங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா பாட ஆசிரியர்கள் பார்ப்பாங்க, ஒரு ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனாலும் கூட என்ன செய்ய, நீங்க மனசுல வச்சுக்கோங்க, பகுதி 2ல பிரிவு 2ல செவி மாற்று திறனாளிகளுக்கான வினா கொடுத்திருப்பாங்க. அது பத்தி மாதிரி கொடுத்து அங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை தயவு செய்து நீங்கள் நினைச்ச வேண்டாம், எழுதிவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அந்த பிரிவு 2லயே என்ன செய்யறாங்கன்னா, இன்னொன்னு தமிழ் எண்கள் கொடுத்திருப்பார்கள். இங்க மாதிரி வினாத்தால், அரசு மாதிரி வினாத்தால் என்ன கொடுத்திருக்கு நான் வாசிக்கிறேன், மாணவ செல்வங்களை கொஞ்சம் கவனிங்க. நாள்காட்டியில் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் நாள், நாள்காட்டியில் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் நாள் எனில் அந்த வாரத்தில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எந்த நாளில் வரும் என்பதனை தமிழ் எண்களில் எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க மாணவ செல்வங்களே. அங்க என்ன கேட்டிருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் நாள் என்றால் அந்த வாரத்தில் புதன்கிழமையும் சனிக்கிழமை எந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதினு வைங்களேன், அப்ப புதன்கிழமை எத்தனாம் தேதியா வரும், புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 20, திங்கட்கிழமை 21, செவ்வாய்க்கிழமை 22, புதன்கிழமை 23. அப்ப 23க்கு நீங்க என்ன எழுதுவீங்க, 23 ரெண்டு வருது, ரெண்டு வந்து என்னது, ஊ வருது. அதுக்கு அழகா ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு நல்ல பாடலா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். கடலை உருண்டைய அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க, அந்த பழமொழி சொல்லிருப்பாங்க, அம்மா கூறினார். வாழ்த்துக்கள், நன்றி தம்பி. நான் ஒண்ணு சொல்றேன், புதுசா ஒண்ணு சொல்றேன், கபிலன் உணவை, கபிலன் உணவை நன்றாக சமைத்து, நன்றாக சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். சரிதானா தம்பி, திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. கபிலன், கபிலன் உணவை நன்றாக, கபிலன் கா ஒண்ணு, அடுத்து உணவை உ ரெண்டு, அடுத்து நன்றாக ங வந்துருச்சு, நன்றாக ங மூணு, அடுத்து சமைத்து சா வந்து மேலா கொடுக்கோடு சமைத்து, அடுத்து ருசித்து ரு அஞ்சு, அடுத்து சாப்பிட்டு சாவண்ணா ஆறு, சாப்பிட்டேன் என்று ஏ ஏழு, அடுத்து அவன் ஆ எட்டு, கூறினான் கூ என்பது 9. இந்த வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் எண்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டீங்க, மறக்க மாட்டீர்கள். மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன், கபிலன் உணவை நன்றாக சமைத்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். முத எழுத்த மட்டும் என்ன செய்யுங்க, தமிழ் எண்களை மறந்துடாதங்க. அன்பு மாணவர் சொல்லுங்க, முன்னாலெல்லாம் நாங்க ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்லியிருப்போம்னா, அது ஒண்ணுதான் ரெண்டுனா அது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வினாக்கள்ல உங்களை குழப்பற அளவுக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க. நாள்காட்டியில் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் நாள் என்றால் அந்த வாரத்துல புதன்கிழமை எத்தனாவது நாள் தமிழ்ல எழுது, அடுத்து சனிக்கிழமை எத்தனாவது நாள் அதையும் தமிழ் எண்களில் எழுதுன்னு நினைச்சாங்க கேக்குறாங்க. மிகுந்த ஞானத்தோடு, மிகுந்த கவனத்தோடு என்ன செய்யணும், அந்த அந்த தமிழ் எண்களை மறந்துடாம, கானா ஒன்னு, ஊனா ரெண்டு, நேனா மூணு, சா போட்டு மேலாக்கு ஒரு கோடு போட்டாச்சுன்னா நாலு, ரூனா அஞ்சு, சாவண்ணா ஆறு, ஏனா ஏழு, எட்டுனா ஆ, அடுத்து 9 கு. இந்த வார்த்தையை மனசுல வச்சு என்ன செய்யணும், நீங்க தமிழ் எண்களை, நீங்க எந்த எண்ணு கொடுத்தாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, நீங்க எத்தனை மதிப்பெண் எடுப்பீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும், அழகா சொல்லணும், 495 மதிப்பெண் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, நாளுக்கு என்ன வரும், நாளுக்கு சா போட்டு மேலாக்கு போடு சா, அடுத்து 9க்கு என்ன வரும், கு வரும், அடுத்து 5க்கு என்ன வரும், ரூ வரும். அப்போ சா கு ரூ,
சரிதானப்பா? இந்த தமிழ் எண்களை மனசுல நினைச்சு எளிதா வைத்துக் கொள்ளணும். அப்போ பகுதி ஒன்ன நம்ம பார்த்துட்டோம், ஒரு மதிப்பெண் நாட்கள். அடுத்து பகுதி ரெண்டை நம்ம பார்த்திருக்கிறோம், அடுத்து பகுதி மூணுக்கு என்ன செய்ய நம்ம வந்திருக்கிறோம். அன்பு மாணவ சொல்வங்களே, இந்த பகுதி மூணுல என்ன கொடுக்கறாங்கன்னு கேட்டா, இதுல பிரிவு மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாங்க. பகுதி மூணுல மூணு பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அழகா இதுல பகுதி மூணுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்குன்னா பகுதி மூணுல அதுல சிறுவினா கேட்கறாங்க, உரைநடையில சிறுவினா. அடுத்து ஒரு உரை கொடுத்து என்ன செய்றாங்க, ஒரு உரை பத்தி கொடுத்து அதுல இருந்து வினா கேட்கறாங்க. அடுத்து சிறுவினா கேட்கறாங்க. இந்த பிரிவு மூணுல இருந்து என்ன செய்றாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது நம்ம பின்னால ஆசிரியர் பெண்கள் ஒரு சில வினாக்களை ஒரு சில வினாக்களை உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. நான் ஒரு சில வினாக்களை என்ன செய்ய உங்களுக்கு மாதிரியா ஒரு சில ரெண்டு மதிப்பு வினாக்களை நான் என்ன செய்ய சொல்றேன். கொஞ்சம் ஞாபகம் இருந்தா என்ன செய்யணும், நீங்க புத்தகத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, எனவே நம்ம இந்த ஒரு மதிப்பு வினாக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து இப்ப ரெண்டு மதிப்பு வினாக்கள் கொஞ்சம் குறிச்சுக்கலாம். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மனசுல இருக்க வேங்கை என்பதை பொதுமொழியாகவும் வேங்கை என்பது என்னது? பொதுமொழியாக குறிக்கப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது வினா, அதுல குருவினாக்கள்ல மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவே இவ்வடிவில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள நூல்களை எழுதுன்னு கேக்குறாங்க. அதுல மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம், நன்று. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ரெண்டு வினாக்கள் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிறோம். அடுத்த ரெண்டாவது இயல்ல, பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. தம்பி அழுதுகிட்டு இருக்கிறான்னா அம்மா வர அவனோடு அமர்ந்து விளையாடுவேன். அடுத்து அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களை கொடுப்பேன். மூணே மூணு குறிப்பு எழுதினா போதும். நீங்க எழுதும் போது பத்தியா எழுதாதீர்கள். அன்பு மாணவ சொல்றாங்களே, நீங்கள் மொழி பாடத்துல முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உடுகுறி போட்டு எழுதுங்க. உடுகுறின்னு என்னது? ஒரு சிலர் நினைச்சாங்க நட்சத்திரம் போட்டு எழுதுவாங்க, ஒரு சிலர் நினைச்சாங்கன்னா அதுல அதாவது ஒன்னு ரெண்டு மூணு போட்டு எழுதுவாங்க. அந்த ஒன்னு ரெண்டு மூணு போட்டும் பொழுது நீங்கள் அந்த விடைத்தாள கோடு போட்டிருப்பீங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் போட்டுடக்கூடாது. கோட்டுக்கு அந்த பக்கம் போட்டு விட்டால் அது வினாவாக ஒருவேளை திருத்துகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு குழப்பமாக மாறிடும். அதனால நீங்க ஒன்னு ரெண்டு போடாதங்க. தயவு செய்து வேற ஏதேனும் உடுகுறிகள் போடல, நட்சத்திரம் மாதிரி போட்டு என்ன செய்யுங்க, அதாவது ஆங்கிலத்துல சொல்ல போனா பாயிண்ட்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் போட்டு எழுதுங்க. பாயிண்ட் பாயிண்டா எழுதுனீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்ணுக்கு ஒரு மூணு குறிப்பு வர்ற மாதிரி, நாலு மதிப்பெண்ணுக்கு ஒரு ஐந்து குறிப்பு வர்ற மாதிரி, எட்டு மதிப்பெண்ணுக்கு ஒரு பத்து பதினோரு குறிப்பு வர்ற மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா நீங்களை கட்டாயம் அந்த ஆசிரியர் பெருமக்கள் திருத்துவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். முழு மதிப்பெண்ணை அது என்ன செய்ய பெற்றுத்தரும். சரி, அடுத்து நான் மூணாவது இயலை பொறுத்த அளவுக்கு விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் ஒன்னு சுருக்கமா சுருக்கமாக சொல்லணும், வாருங்கள் உட்காருங்கள் நீர் பருங்கள். சரியா தம்பி? வாருங்கள் உட்காருங்கள் நீர் பருங்கள். இந்த மூணு வார்த்தையை நீங்க என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கிறனும். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா வளவளா குளகுளான்னு எழுதாதங்க. வளவளா குளகுளான்னு எழுதாங்க. அத வாங்க சொல்லக்கூடாது. ஒன்று வாருங்கள், ரெண்டு உட்காருங்கள், மூன்று நீர் பருகுங்கள். இந்த மூணு வார்த்தை எழுதியாச்சுன்னா மூணு மதிப்பெண் அப்படி என்ன செய்யும், ரெண்டு மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதாவது நிறைய எழுதித்தான் என்ன சொல்ல, அதிகமா எழுதி வினாக்களை எல்லாம் எழுதி இன்னைக்கு நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி தயவு செய்து நினைச்சார்கள் எழுத வேண்டாம். அந்த வினாக்களை தலைப்பாக போட்டு எழுதுங்க. இப்ப இல்ல விருந்தரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுகன்னு கேட்டா அந்த வினாக்களை நீ எழுத வேண்டாம், நீங்க எழுத வேண்டாம். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் அப்படின்னு தலைப்பு மாறி போட்டு கீழே ஒன் அதுல முதல் ஒன்று வாருங்கள், ரெண்டு உட்காருங்கள், மூன்றாவது நீர் பருங்கள் அப்படி சொன்னாலே போதுமானது. சரிதானே தம்பி? அதனால மிக சிறப்பாக நெசன் எழுதணும். அடுத்து ரெண்டாவது மூணாவது இயல்ல இன்னொரு வினாக்களை சொல்றேன். சிறுவினாவை குருவினாவை எய்துவர் எய்தா பழி, எய்துவர் எய்தா பழி, இக்குறளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எதுன்னு கேட்கிறாங்க. வாய்ப்பாடு அதுல வாய்ப்பாடுன்னு சொல்லும் பொழுது நமக்கு அலகிடுதல் வருகிறது. அன்பு மாணவ செல்வங்களே, அலகிடுதலை கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அளவிடுதலை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இப்ப திடீர்னு இதுல கேட்கறாங்க எய்துவர் எய்தா பழி, இக்குறளுக்கு பொருந்து வாய்ப்பாடு எதுன்னு கேட்கறாங்க. நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு குறதுல நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாக கொண்டு வரணும்.
மனக்கண்ணுக்குமா கொண்டு வரணும். உங்க தமிழாசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனா சிறப்பா நடத்தி இருப்பாங்க. அன்பு மாணவ சொல்றங்களே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு முறைய ஒரு உத்தியை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அலைகட்டு வாய்ப்பாடு கொடுத்தல எப்படி நம்ம பார்க்கணும். அழகா மனசுலயே நம்ம நினைச்சு நினைச்சலாம், நீங்க படிக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம், எதையும் மனப்பாடம் பண்ணி பண்ணிட்டு குரில் 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 தனித்து குரில் ஒற்று குரில் நெடில் தனித்து நெடில் ஒற்று குரிலினை குரிலினை ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இப்படி மனப்பாடம் தயவு செய்து செய்ய வேண்டாம். அன்பு மனவை சொல்றங்களே அத சொல்றேன். அதனால அலைகிடுதல்ல நமக்கு மூணு மதிப்பெண் அங்கேயும் கேட்கல, கேள்வியில கேக்குறாங்க. அலைகிட்டு வாய்ப்பாடு கொடுத்ததுல மூணுக்கு மூணு மதிப்பெண்ணுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்க ரெண்டு மதிப்பெண்லயும் கேக்குறாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க ஒரு திருக்குறள் அழகா இந்த வகுப்பு முடிச்சதுக்கு நீங்க அழகா ஒரு பதிவேடு குறிப்பேடு எடுத்து அந்த குறிப்பேட்டுல ஒரு திருக்குறளை அழகா எழுதி நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஒண்ணு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், முதல்ல மெய்யெழுத்து எங்கெல்லாம் வருகிறதோ மெய்யலுக்கு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு கோடு போட்டு பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாமா? நீங்க செய்ய வேண்டிய வேலை அழைக்கிறது திருக்குறளை எழுதிட்டு மெய்யெழுத்து மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்து ஒற்றெழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கோடு போட்டு பிரிச்சிடணும். ஒண்ணு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. அடுத்து ரெண்டாவதாக, எங்கெல்லாம் நெடில் எழுத்து வருகிறதோ அந்த திருக்குறள்ல நெடில் எழுத்து எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலயும் கணிசம் ஒரு கோடு போட்டு பிரிக்கணும். அந்த கோடு போடுறதுக்கு முன்னாக மாணவ செல்வங்கள் கவனிக்கணும், ஒரு ஒரு வார்த்தையை கவனிக்கணும், ஒரு காரியத்தை கவனிக்கணும். நெடிலுக்கு பக்கத்துல மெய்யெழுத்து இருந்தா போடக்கூடாது. அன்பு மாணவ செல்வங்களே, குறிப்பா மனதில் புரியும்படியா சொல்றேன், முதல்ல மெய்யெழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்க கோடு போட்டு பிரிச்சிடணும். அடுத்து ரெண்டாவது, நீங்க நெடில் எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கோடு போடணும். ரெண்டாவது ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலை. அப்ப அந்த அதுக்கு ஆனா அந்த ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலையில நீங்க குறிப்பா என்ன கவனிக்கிறேன்னு கேட்டா, அந்த நெடிலுக்கு பக்கத்துல மெய்யெழுத்து இருக்கான்னு பாக்கணும். மெய்யெழுத்து இருந்தா பிரிக்கப்படாது, அந்த அத கவனத்துல வச்சு பிரிக்கணும். மெய்யெழுத்து இல்லைன்னா நெடிலுக்கு நெடிலுக்கு பக்கத்துல பிரிச்சிடணும். இது ரெண்டாவது வேலை. அடுத்து இதை செஞ்சிடலாமா? அந்த மாணவ சொல்ல இதை செஞ்சிடலாமா? இது செஞ்சிடலாம் இல்லையா? முதல்ல அதாவது மெய்யெழுத்து மெய்யெழுத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க ஒரு கோடு போட்டு பிரிச்சிடணும். ரெண்டாவது, நெடில் எழுத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க ஒரு கோடு போடணும். கோடு போடுறதுக்கு முன்னாக உன்னை கவனிக்கணும், அந்த நெடில் எழுத்துக்கு பக்கத்துல மெய்யெழுத்து இருக்கான்னு பாக்கணும். மெய்யெழுத்து இருந்தா பிரிக்க கூடாது, கோடு போடக்கூடாது. மெய்யெழுத்து இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒரு கோடு போட்டு பிரிச்சிடணும். இது ரெண்டாவது வேலை. அடுத்து மூணாவது வேலை என்னன்னு கேட்டா, ரெண்டு குறியில் எழுத்து எங்கெல்லாம் வருதோ, ரெண்டு குறியில் எழுத்து இப்ப தலை வந்தா அந்த மாதிரி கலை வந்துருச்சுன்னா, ரெண்டு அதாவது ரெண்டு குறியில் எழுத்து ஒன்னால சேர்ந்து வந்துருச்சுன்னா அந்த இடத்துல பிரிக்கணும். அதுலயும் கோடு போடுறதுக்கு முன்னால கவனிக்க வேண்டியது, மூணாவது எழுத்து மெய்யெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். மெய்யெழுத்து இல்லைன்னா தான் பிரிக்கணும், மெய்யெழுத்து இருந்தா பிரிக்க கூடாது. அன்பு மாணவ செல்வங்களை, நீங்க செய்ய வேண்டிய மூணே மூணு வேலை. அலைகிட்டு வாய்ப்பாடு கூறுதலில் நீங்கள் செய்ய வேண்டிய மூணு வேலையை நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை சொல்லிக்கிட்டே என்ன செய்ய வேண்டாம். நீங்க கடலை 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 முட்டாய் 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 முட்டாய்ன்னு சொல்ற மாதிரி என்ன செய்ய வேண்டாம். குறிலினை குறிலினை ஒற்று குறில் நெடில் குறில் நெடில் ஒற்று அது குறிலினை குறிலினை ஒற்று குறில் நெடில் குறில் நெடில் ஒற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அன்பு மாணவச்சன், நீ செய்ய வேண்டிய மூணே மூணு வேலை. மெய்யெழுத்து எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரெண்டாவது, நெடில் எழுத்து எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் கோடு போடுங்க. கோடு போடுறதுக்கு முன்னால உன மனசு வச்சுக்கோங்க. ரெண்டாவது எழுத்து ஒற்றெழுத்து மெய்யெழுத்து இருந்தா கோடு போடாதங்க, அப்படியே விட்டுருங்க. அடுத்து மூணாவது செய்ய வேண்டிய வேலை, ரெண்டு குறியில் எழுத்து ஒண்ணுவால சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல கோடு போட்டு பிரிச்சிருங்க. அந்த கோடு போடுறதுக்கு முன்னால மூணாவது எழுத்து மெய்யெழுத்து இருக்கான்னு பாருங்க. மெய்யெழுத்து இருந்தா பிரிக்காதங்க, மெய்யெழுத்து இல்லைன்னா பிரிச்சிருங்க. இந்த மூணு வேலையை நீங்க செஞ்சுட்டு மூணு வேலையை செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணும், அடுத்து ஒவ்வொருதான் பிரிச்சு விட்டுருப்போம். அதுல மெய்யெழுத்த கணக்குல சேர்க்காதங்க, மெய்யெழுத்த கணக்குல எடுக்க கூடாது. மெய்யெழுத்த கணக்குல எடுக்காம மெய்யெழுத்த விட்டுட்டு மறைச்சிட்டு எழுத்தை எண்ணி பாருங்க. ஒரு எழுத்து வந்தா நேர்னு போடுங்க, ரெண்டு எழுத்து வந்தா நிறைன்னு போடுங்க, அழகா பிரிச்சிடலாம். அன்பு மாணவ சொல்றங்களே, நீங்க பிரிச்சதுக்கு அப்புறம் மெய்யெழுத்த கணக்குல சேர்க்காம மெய்யெழுத்த விட்டுட்டு ஒரு எழுத்து வந்தா நேர்னு போடுங்க, ரெண்டு எழுத்து வந்தா நிறைன்னு போடுங்க, அழகா தவறு இல்லாமல் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் மிக சிறப்பாக வந்துடும். அப்போ வாய்ப்பாடு சொல்லும் பொழுது நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலும், நேர் நிறை பூவிலும், இந்த நாளை இந்த நாளை மட்டும் மனசு வச்சு. அடுத்து மூணாவது வரும் பொழுது மூணாவது அசையில மூணாவது அசையில நேர் வந்துச்சுன்னா அது காய்ச்சி,
மூணாவது அசையில நேர் வந்துச்சுன்னா காய்ச்சீர், மூணாவது அசையில நிறை அசை வந்துச்சுன்னா அது கணிச்சீர். ஆனா திருக்குறள் நிறை அசை வராது, திருக்குறள் நிறை அசை கணிச்சீர் வரவே வராது, கணிச்சீர் வரவே வராது. அதனால மூணாவது அசை நேர் அசை மட்டும்தான் வரும். அன்பு செல்வங்களே, தம்பி சொல்லுப்பா, தம்பி சொல்லு, மூணாவது அசையில நேரசை மட்டும்தான் வரும், நிறைய அசை என்ன செய்யாது வராது. இந்த மூன்று காரியத்தை வச்சு நல்லா என்ன செய்ய நீங்க பிரிச்சு பார்த்துட்டு சந்தேகம்னா என்ன செஞ்சிடணும், நீங்க உடனடியாக ஆசிரியர் மக்கள்கிட்ட கேட்டுருங்க. சரியா தம்பி, மூணு வேலை சொன்னா இந்த மூணு வேலையை மனசுல என்ன செய்ய வச்சிருங்க. சரி நன்று. இப்ப நம்ம பாக்குற அந்த எய்துவேதா பழின்னு பார்த்தோம் நம்ம அந்த இதுல அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அந்த எய்துவேர் எய்தா பழிக்கு என்ன அதுல கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா, அதுல அந்த விடை என்ன செய்கிறது அந்த பகுதியில என்ன செய்ய, அதான் விடையாக என்ன செய்யறது வருகிறது. அதனால நம்ம இந்த மாதிரி அலையிட்டு வாய்ப்பாடு கூடுதல் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனமா இது பண்ணிக்கிட்டோம்னா மிக சிறப்பாக நமக்கு என்ன செய்யும், எந்த வித தவறு இல்லாமல் பிரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப நம்ம பகுதி ரெண்டை முடிச்சுட்டு பகுதி மூணுக்கு என்ன செய்யறோம், நம்ம வர்றோம் மூணுக்கு வந்துடுறோம். அதுல ஒரு உரை ஒரு பத்தி கொடுத்துருக்கிறான், அந்த பத்தியை நன்றாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நான்கு தடவை நன்றாக வாசிச்சு பாருங்க. வாசித்து பார்த்துட்டு கீழே என்ன ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க, நாலு கேள்வி அல்லது ஐந்து கேள்வி கொடுத்திருப்பார்கள், அது மூணு மதிப்பெண் தான். அந்த மூணு மதிப்பெண்ணுக்கு அந்த அந்த உரை பத்தியிலிருந்து படிச்சு அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்ய நீங்க அந்த விடைகளை நீங்கள் தெரிந்தெடுத்து எழுதுவீர்களானால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்து பகுதி மூணுல பிரிவு ரெண்டுக்கு வர்றோம், அதுலயும் மூணு மதிப்பெண் கொடுத்திருக்கிறாங்க. மூணு மதிப்பெண் அதுல கட்டாயம் என்ன செய்ய, ரெண்டே ரெண்டு ரெண்டு வினாக்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் பதில் எழுதணும். ரெண்டு வினாக்களுக்கு நீங்க பதில் எழுதணும். அதுல முக்கியமான வினாக்கள் என்னென்ன வினாக்கள், ஒரு சில வினாக்களை குறிச்சுக்கோங்க, ஒரு சில வினாக்களை நான் சொல்றேன், கொஞ்சம் குறிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. அதுல செயல் பகுதியில சிறுவினா வந்து தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களை, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலையை சுட்டுவது யாவை, கடலையும் ரெட்டுரை மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழ் மொழியையும் கடலையும் ரெண்டையும் என்ன நினைச்சாரு, ஒரே பொருளை வர்ற மாதிரி ரெட்டுரை மொழிதல்ல சொல்றாரு இல்லையா, அந்த பகுதியில சொல்றாரு இல்லையா. அதை நம்ம என்ன செய்யணும்னா அந்த அந்த வினாக்களை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அதுல சொல்லும் பொழுது தமிழ் அது முத்தமிழ், ஆனா கடல் வந்து முத்து, கடல் கடல் வந்து முத்து, அது தமிழ் வந்து முத்தமிழ். அதே மாதிரி தமிழ் வந்து மூன்று சங்கங்கள் வளர்க்கப்பட்டது, கடல் வந்து மூன்று சங்குகளை உடையது. அதே மாதிரி தமிழ் வந்து ஐம்பெரும் காப்பியங்களை உடையது, கடல் வந்து வணிக கப்பல்களை உடையது. சரிதானா, அதனால இப்படி கிடைச்சா நம்ம ரெட்டுரை மொழிகளாக அந்த வினாக்களை மனசுல வச்சுக்கணும். அடுத்து விருந்தோம்பல் செய்கிற இல்லற ஒழுக்கங்களாக காசி காண்டம் கூறுவதியாது, அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மூணு மதிப்பெண் உணவுக்கு. அடுத்து கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. முதல் மலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா தம்பி, கொஞ்சம் மனசு வச்சுக்கணும். மாணவ செல்வங்கள், முதல் மலை, முதல் மலை என்னவெல்லாம் மேன்மன் பதமாயது வெள்ளி முறைத்தது காளை மாடுகளை ஓட்டி சென்றார்கள். சரி போதும். அதனால அதுல மூணு மதிப்பெண்ணா மூணு நாலு குறிப்பு இருந்தா போதுமானது. நல்ல நிறைய ஒரு பத்தி மாதிரி ரெண்டு பத்தி மாதிரி எல்லாம் எழுத வேண்டாம் தம்பி. அதனால நீங்க நேரத்தை நினைச்சு கூடாது, நேராக ரெண்டரை மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெண்டரை மணி நேரத்தை நம்ம ஒவ்வொரு மூணு மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு நேரம் எத்தனை நிமிடம் நம்ம ஒதுக்கணும் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். ஏன்னா இல்லைன்னா நீங்க மூணு மதிப்பெண்ணுக்கு போய் ரெண்டு பத்தியும் மூணு பத்தி எழுதிட்டீங்கன்னா நீங்க மற்ற வினாக்களை எழுதுவதற்கு நேரம் என்ன செய்யாது, கிடைக்காது கிடைக்காது. எனவே சரியான நேரத்தை திட்டமிட்டு என்ன, நான் அதான் முதல்ல சொன்னேன், திட்டமிட்டு படியுங்க, திரும்ப திரும்ப படியுங்க, தினமும் படியுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதனால இதை மனதில வைத்து என்ன சொல்லு, எத்தனை மதிப்பெண்ணுக்கு நம்ம எழுத போறோங்கிறத மனசுல வச்சு நம்ம என்ன சொன்னா அதை அந்த வினாக்களை கேட்ட விடைகளை சரியாக நேர்த்தியாக என்ன செய்யணும் எழுத வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்து தொடர்ந்து பிரிவு ரெண்டுக்கு வரும் பொழுது முப்பத்தி நாலாவது வினா கட்டாய வினா, முப்பத்தி நாலாவது வினா என்ன வினா, செயல் பகுதி, மனப்பாட செயல் பகுதி. முப்பத்தி நாலாவது வினா மனப்பாட செயல் பகுதி. அந்த மனப்பாட செயல் பகுதியில அழகா என்ன செய்வாங்க, நமக்கு அன்னை மொழியே அந்த ஆரம்ப நம்ம மொழி வாழ்த்து பாடல் இருக்கிற பகுதியை நீங்க மனக்கட்டாயம் கேட்டு பண்ணிருங்க. ஆரம்பத்துல அந்த வாழ்த்து பகுதி தான் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தென்னவன் மகளே அன்னை மொழி பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் என்ன செய்யுங்க மனப்பாடப்பட பண்ணிருங்க. இங்க கொடுத்துருக்கிற தூசும் துகிரும், தூசும் துயிரும்னு நினைச்சிருக்கிறாங்க நம்ம அரசு மாதிரி வினாத்தால கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகார சிலப்பதிகார பாடல என்ன செய்யுங்க, நீங்க மனப்படம் நினைச்சுங்க, அதை அடி பெறலாமல் எழுதுங்க. அன்பு மாணவ செல்வங்களே, மனப்பாட செயல் எழுதும் பொழுது முழு மதிப்பை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் போதும், மாசரும் மொத்தம் மணியும் பொண்ணும் அருங்கும்
போதும். மனப்படச்சங்கள் எழுதும் போது அடி பெறலாமல் எழுதணும், அடி பெறலாமல் எழுதணும், அந்த எதுக மோனையோடு எழுதணும். நீங்க அங்க முதல்ல வரக்கூடிய வார்த்தையை தூக்கி கடைசியில போட்டீங்கன்னா அது வந்து செயல் பகுதியாக இருக்காது. அதனால அடி பெறலாமல் புத்தகத்துல எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த அடி மாறாம சொற்கள் மாறாமல் எழுதுவீர்களானால் முழு மதிப்பெண் அப்படியே என்ன செய்யலாம் நாம பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இதுல முக்கியமான வினாக்கள் பூத்தனை பூத்தன் ஆற்றுப்படுத்துற நிகழ்வை எழுதுக. அடுத்து வைத்தியநாதபுரி முருகன் அணிந்திருக்கும் அணிகலன்கள் செங்கீரை ஆடிய நயத்தினை எழுதுக, முக்கியமான வினாக்கள். இதை கொஞ்சம் பாத்துக்கணும் சரியா தம்பி. அதுக்கடுத்து பிரிவு மூணுல வரும் பொழுது, பிரிவு மூணுல அலையட்டு வாய்ப்பாடு புரிதல், அலையட்டு வாய்ப்பாடு புரிதல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அது அழகா சொல்லிடணும். அடுத்து அணி கேட்பாங்க, அன்பு மாணவர் அணி கேட்பாங்க, மிக முக்கியமான அணிகள், மிக முக்கியமான அணிகள் தற்கொலை பேற்ற அணி, வாய்ப்பு இருந்தா புரிஞ்சுக்கோங்க தற்கொலை பேற்ற அணி. அடுத்து தீவக அணி கட்டாயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீவக அணி விளக்கி விளக்கி கூறுக அப்படின்னு கேட்ட எடுத்துக்காட்டு விளக்கி கூறுகன்னு கேட்டா தீவக அணி என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு செய்யுள்ள வந்த சொல்லு பல இடங்களுக்கும் அந்த சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் தருவது தீவக அணி. மாணவ சொல்லுங்களே தீவக அணி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு செய்யலில் நின்ற சொல் அச்செயல் இருக்கிற மற்ற சொற்களுக்கு பொருந்து வகையில் வந்து பொருந்தி பொருள் தருவது தீவகாணி ஆகும். இந்த தீவகாணி எத்தனை வகைப்படும்னு கேட்டா எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். தீவகாணி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். தீவகாணி மூன்று வகைப்படும், தீவகாணி மூன்று வகைப்படும். ஒன்று முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம், முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம், மூன்று வகைகளை சேர்க்கிறோம். அன்பு மாணவ சொல்றங்களே அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பகுதி நாலுக்கு வருகிறோம். பகுதி நாலுக்கு வருகிறோம். பகுதி நாலுல வந்து பாநயம் பாராட்டல், இத ஆசிரியர் பெருமக்கள் நல்ல சிறப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நயம் பாராட்டல், அன்பு மாணவ சொல்றங்களே நயம் பாராட்டல்ல வரக்கூடிய அந்த குறிப்பு சட்டம் போட்டு குறிப்பு சட்டங்கள் என்னென்ன வரும், யாராவது ஒரு ஒரு தம்பி சொல்லுங்க பாக்கல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நயம் பாராட்டல்ல உங்க தமிழாசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிற குறிப்பு சட்டம் என்னென்ன சட்டம், அஞ்சு மதிப்பெண் கொடுக்கறாங்க. அதுல பாயநயம் பாராட்டல கட்டாயம் குறைஞ்சது அஞ்சு குறிப்பு இருக்கணும், அல்லது ஆறு ஏழு எட்டு கூட இருக்கலாம், தவறு இல்லை. நீங்க அஞ்சு குறிப்புக்கு குறைஞ்சிட்டீங்கன்னா அதுல முழு மதிப்பெண் பெற முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செயல் பகுதியை நன்றாக படித்து நன்றாக படித்து, நம்ம புத்தகத்தில் இருக்கிற பாடலத்தான் கொடுப்பாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். அன்பு மாணவ சொல்லுங்களேன் புத்தகத்தில் இருக்கிற செயல் பகுதியிலிருந்தா ஒரு செயலை கொடுத்து அதுல இருந்து பாணயம் பாராட்டி எழுதுகன்னு சொல்லி வினாக்கள் கொடுப்பார்கள். ஐந்து மதிப்பெண் அந்த வினாக்களுக்கு பதில் எழுதுனா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒன்று முன்னுரைன்னு போட வேண்டாம், முன்னுரைன்னு வேண்டாம், திரண்ட கருத்துன்னு சொல்லுங்க. செய்யலி பாடலின் கருத்து, பாடலின் கருத்துன்னு முதல் தலைப்பா போட்டுக்கோங்க. பாடலின் கருத்து அழகா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லிடணும், திரண்ட கருத்து, திரண்ட கருத்து. அதுக்கு என்ன சொல்லணும், அந்த ஒரு பழமொழி சொல்லணும், வாழைக்கு அழகு குறுத்து, வாழைக்கு அழகு குறுத்து, செய்யலுக்கு அழகு கருத்து சொல்லிடலாம். அத வாழைக்கு வாழைக்கு அழகு குறுத்து, செய்யலுக்கு அழகு குறுத்து. அப்ப எழுதிட்டு செயல் பகுதியில என்ன உங்களுக்கு நாலு அஞ்சு தடவை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பொருள் தெரிகிறதோ அதை உரைநடை மாதிரி என்ன செய்து எழுதிடணும் செஞ்சிடலாமா. முதல்ல திரண்ட கருத்து, அடுத்து ரெண்டாவது நமக்கெல்லாம் எளிதாக செய்யக்கூடியது மோனை நயம். மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஒரு செய்யல முதல் எழுத்து ஒரு அடியிலேயோ அல்லது சீர்களிலேயோ முதல் எழுத்து ஒண்ணுவோல வந்தா அதுக்கு பேரு மோனைன்னு பேரு. அதை எழுதிட்டு அந்த செய்யல முதல் எழுத்து வர்ற மாதிரி அதனால அந்த வார்த்தையை மட்டும் எழுதி என்ன செய்யணும், முதல் எழுத்து அழகா கட்டம் போட்டு காட்டணும். அன்பு மாணவ சொல்லல கோடு போட வேண்டாம், அந்த எழுத்தை கட்டம் போட்டு காட்டுங்க. ஏன்னா எழுத்துக்குத்தான் மதிப்பெண் கொடுக்கறாங்க. நீங்க கோடு போடுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை போட்டீங்கன்னா
தம்பி கொஞ்சம் கவனி 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 கவனி. அதாவது அந்த எழுதிட்டு என்ன செய்யணும்னா, அந்த வார்த்தையை எழுதிட்டு எந்த எழுத்துங்கிறதுக்கு தான் மதிப்பெண் போடுகிறார்கள். எனவே அந்த முதல் எழுத்துனா மோனைனா முதல் எழுத்த கட்டம் போட்டு காட்டணும், அல்லது நம்ம அதுல கறிக்கோளை வச்சு என்ன செய்யணும், கறிக்கோளை வச்சு அழகா கட்டம் போட்டு காட்டணும். அன்பு மாணவ செல்வங்களே, எழுத்தை நீங்க சுட்டி காட்டினா தான் அது முழு மதிப்பெண் கிடைக்கும். இல்லை நீங்க முழுதும் கொடு போட்டு காட்டினீங்கன்னா அதுல ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயமாக மதிப்பெண்ணை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப ஒன்றி வரணும்னா அதுல முதல் எழுத்து என்ன காட்டணும். அடுத்து அதுக்கு பழமொழி சேர்த்துக்கலாம், உயவன் உயவனின் கைவண்ணம் பானை, உயவனின் கைவண்ணம் பானை, கவிஞனின் கைவண்ணம் மோனை. போட்டுடலாமா தம்பி? திரண்ட கருத்துக்கு ஒரு பழமொழி சொன்னேன், வாழைக்கு அழகு கருத்து, வாழைக்கு அழகு குருத்து, செய்யலுக்கு அழகு கருத்து. அதே போல மோனைக்கு ஒரு பழமொழி சொல்றேன், மோனைக்கு ஒரு பழமொழி சொல்லுகிறேன், குயவனின் கைவண்ணம் பானையில, கவிஞனின் கைவண்ணம் மோனையில. மோனைக்கு ஒன்னு சொல்லியாச்சு. அடுத்து எதுகை, மூணாவது அஞ்சு, அஞ்சு குறிப்பு கட்டாயம் இருக்கணும். அஞ்சு மதிப்பெண்ணுக்கு, அஞ்சுக்கு குறைஞ்சுன்னா மதிப்பெண்ண குறைச்சிருவாங்க. அதனால முதல்ல மோனை நயம், முதல்ல திரண்ட கருத்து, இரண்டாவது மோனை நயம், மூணாவது எதுகை நயம். எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு எதுகை. அன்பு மாணவ செல்வங்களே, அந்த செயல் பகுதியில ரெண்டாவது எழுத்து எதாவது ஒண்ணு போல வருதோ அதை எடுத்து விடை குறி விடைத்தாள் எழுதிட்டு அந்த ரெண்டாவது எழுத்த கட்டம் போட்டு காட்டணும். செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யணும் தம்பி, செய்ய வேண்டிய வேலைய சரியா செஞ்சீங்கன்னா திருத்துற ஆசிரியர்கள் அது ரொம்ப மகிழ்ச்சியோடு முழு மதிப்பெண் போடுவார்கள். இல்ல உங்க வாட்டுக்கு எழுதிட்டு பேசாம அதை அது எத்த எந்த எத்தனாவது எழுத்து நீங்க குறிக்கலன்னா ஆசிரியர்கள் மதிப்பெண்ணை குறைப்பதற்கு அது ஏதுவாக அமைஞ்சிடும். அதனால நாம என்ன சொன்னோம், இரண்டாவது எழுத்துன்னு சொன்னா எதுகைன்னு சொன்னா ரெண்டாவது எழுத்துக்கு அழகா கட்டம் போட்டு காட்டணும். அந்த எதுகைக்கு ஒரு பழமொழி சொல்லுறேன், எது கை கொடுக்காவிட்டாலும், எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும். எழுதிட்டு எழுதினீங்கன்னா திருப்புகிற ஆசிரியர்கள் சந்தோஷ மகிழ்ச்சியோடு முழு மதிப்பெண்ண போடுவாங்க. எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும். அப்ப முதல்ல திரண்ட கருத்து, ரெண்டாவது மோனை நயம், மூணாவது எதுகை நயம், அடுத்து நாலாவது இயைபு நயம். இயைபு நாலு இயைபு ரொம்ப எளிது. இயைபு என்று சொல்லி சொன்னால் இயைபு வந்து ஒரு செய்யுள் உள்ள இயைபு நயம். இயைபு நயம்னா ஒரு செய்யுள் ஒரு பாடல்ல கடைசி வார்த்தையோ அல்லது கடைசி எழுத்தோ ஒண்ணு போல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இயைபு. அதாவது நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாட்டு சொல்றேனே, திறப்பதென்றால் மனக்கதவை திறக்க வேண்டும், பேசுவதென்றால் உண்மைதனை பேச வேண்டும், சொல்வதென்றால் நல்வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்ப அந்த கடைசி வார்த்தை வேண்டும் 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 வேண்டும், அந்த கடைசி எழுத்து இம் 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 மகர ஒற்று வருது இல்லையா, மகர ஒற்று வருது இல்லையா. அப்போ கடைசி வார்த்தையோ அல்லது கடைசி எழுத்தோ ஒன்றி வருவது இயைபு ஆகும். மறந்துடக்கூடாது, மறந்துடாதங்க, வாய்ப்பு இருந்தா குறிச்சுக்கோங்க. இயைபு நயம். அப்போ அந்த அந்த செயல் பகுதியில கடைசி வார்த்தை கடைசி எழுத்து ஒண்ணுவால வர்ற மாதிரி எந்த வார்த்தை இருக்கு நல்லா கண்ணை திறந்து நல்லா பார்த்துட்டு அந்த வார்த்தையை எடுத்து எழுதி அந்த கடைசி எழுத்து என்ன கட்டம் போட்டு காட்டணும். அன்பு மாணவ செல்வங்களே, அஞ்சு மதிப்பை நமக்கு முழுமையாக நீங்கள் பெற வேண்டுமேனால் ஐந்து குறிப்பு குறையாம நிறைய என்ன எழுதலாம். இதுல நான் என்ன இப்போ நாலு சொல்லிட்டேன், ஒன்னு திரண்ட கருத்து, ரெண்டாவது மோனை நயம், மூன்றாவது எதுகை நயம், நாலாவது இயைபு நயம், அடுத்து ஐந்தாவது அணிநயம். அணிநயம் இந்த அணி என்று சொல்லி சொன்னால் என்ன அணிநயம் அப்படின்னா, அங்க இப்ப நமக்கு பாடப்பகுதியில வந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்னு அதுல நினைச்சிருக்கு. அந்த பாட்டுல நமக்கு செயல் பகுதியில கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுல பாருங்களேன், மலர் பாதி, அதாவது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, அந்த போல என்கிற ஓமூர் வெளிப்படையா வந்துருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அந்த செயல் பகுதியில சொல்லி இருந்தாங்கன்னா அங்க நீங்க என்ன சொன்னா உவமை அணி போட்டுடணும். உவமை அணி செயலில் உவமை அணி உள்ளது. அதாவது பெண்களுக்கு அணி அழகு, கவிஞனுக்கு கவிஞனுக்கு என்னது செயல் அழகு, அணி அழகுன்னு சொல்லி என்ன சொன்னா ஒரு பழமொழியை சேர்த்துக்கிட்டு செயலுக்கு அழகு அணி அப்படின்னு என்ன செய்ய சேர்த்துடணும். அன்பு மாணவ செல்வங்களே, எனவே நாம எழுதும் பொழுது மிக தெளிவாக அணிநயத்தை என்ன செய்யலாம் எழுதிடலாம். கடைசியில நீங்க என்ன செய்ய,
தலைப்போ அல்லது முடிவுரை ஒண்ணு போட்டு எழுதிட்டீங்கன்னா ஆறு குறிப்பு ஏழு குறிப்பு வந்துடும். அன்பு மாணவர் சொல்லுங்களேன், அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மக்கள்லாம் உங்க ஆசிரியர் பெருமக்கள் எளிதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்க கையில உரை நூல் இருக்கும், உங்க கையில புத்தகம் இருக்கும், நீங்க எல்லாமே படிச்சது படிச்சது படிச்சதுதான், இதெல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தை கொஞ்சம் பயிற்சி எடுங்க, அழகிட்டு வாய்ப்பாடு கூடுதல கொஞ்சம் பயிற்சி எடுங்க, இந்த பாணயம் பாராட்டுல கொஞ்சம் பயிற்சி எடுங்க, தமிழ் எண்களை கொஞ்சம் பயிற்சி எடுங்க. வீட்டுல சும்மா இருக்கும்போது என்ன செய்யுங்க, எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசை விட்டு அது என்றைக்கு என்ன செய்யாது, எப்பயும் அகலாது. தேர்வுல முழு மதிப்பெண், இந்த ஒரு மதிப்பெண்ணை கூட என்ன செய்யக்கூடாது, மொழி பாடத்துல நாம் என்ன செய்யக்கூட தவற விட்டுறக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை என்ன செய்ய நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். அடுத்து அன்பு மாணவ சொல்லுங்களே, பகுதி நாலுல பாணயம் பாராட்டல் அல்லது ஒரு நெடுவினா ஒண்ணு கொடுக்கறாங்க, இறைவன் புலவர் இடைகடனார் குரலுக்கு செவிசாயத்தை நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அந்த அது வந்து நம்ம கதை பகுதி மாதிரிதான், அழகா நயத்தோட என்ன செஞ்சிடணும், மிக சிறப்பாக நம்ம என்ன செய்யலாம், அதாவது உடுகுறி போட்டு எழுதுங்க. பத்தி பத்தியா நீங்க எழுதுனீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் திருத்தர ஆசிரியர்கள் அதெல்லாம் படிச்சு பாக்குறதுக்கு நேரம் இருக்காது, படிச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க உடுகுறி போட்டு எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக என்ன செய்யும், அமையும். அடுத்து அதே நாலாவது பகுதியில பிரிவு நாலுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடிதத்திற்கு ஐந்து மதிப்பெண் கொடுக்கிறார்கள். அதுல கடிதம், நண்பனுக்கு கடிதம் வருகிறது, உறவினருக்கு கடிதம் வருகிறது, அடுத்து விண்ணப்ப கடிதம், அதிகாரிகளுக்கு அலுவலகங்களுக்கு கடிதமும் என்ன செய்கிறது வருகிறது. அதனால நமக்கு கேட்கிற கடிதங்கள் எதை கேட்பார்கள் என்றால், மின் வசதி வேண்டி அதாவது மின் பொறியாளருக்கு விண்ணப்பம் ஒன்று வரைய கேட்கலாம். மின் பொறியாளர்கள் கேஆர் சாரதா பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள், நீங்க இந்த பெருநெருல என்ன விளாசம் எழுதுவீங்க, பெருநெருல என்ன விளாசம் எழுதுவீங்க, அதாவது பழுதடைந்திருக்கிற மின் அதாவது மின் விளக்கை சரி செய்து தரும்படி மின் வாரிய பொறியாளருக்கு விண்ணப்பம் ஒன்று வரையணும். பெருநெருல என்ன எழுதணும், மதிப்புமிகு பொறியாளர் அவர்கள், மதிப்புமிகு பொறியாளர் அவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம், எந்த ஊர் போடுவீங்க, அலுவலகம் எந்த ஊர்ல இருக்கு, அலுவலகம் எந்த ஊர்ல இருக்கு, கேஆர் சாரதா பள்ளி மாணவர்கள், நம்ம எந்த மின் கட்டணம் செலுத்துறோம், நம்ம ஊர்லயே நாலாட்டின் புத்தூர்லயே நம்ம கட்டணம்லயே, அப்ப போதும். அதனால மதிப்பு மிகு பொறியாளர் அவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் அலுவலகம் போட்டு என்ன நாலாட்டின் புத்தூர் அப்படின்னு என்ன செய்ய போட்டீங்கன்னா பெருநர்ல நீங்க போட்டீங்க. அதே போல என்ன கடைசியில கடிதம் எழுதும் போது அன்பு மாணவ செல்வர்களே, இதுல ஐந்து மதிப்பெண் கொடுக்கிறார்கள். கடிதத்தினுடைய அந்த குறிப்பு சட்டத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன், முதல்ல அனுப்புனர், முதல்ல அனுப்புனர், இரண்டாவதாக பெருநர், இரண்டாவதாக பெருநர், மூணாவதாக மதிப்பிற்குரிய ஐயா, மூணாவதாக மதிப்பிற்குரிய ஐயா, நாலாவது பொருள், நாலாவது பொருள், அதுக்கடுத்து அஞ்சாவது மீண்டும் ஒரு ஐயா, மீண்டும் ஒரு ஐயா, அடுத்துதான் விவரங்கள், ஒரு நாலு வரி அஞ்சு வரி ஆறு வரி எட்டு வரி வரைக்கும் வரலாம் விவரங்கள். என்ன செய்யணும், நாங்கள் இந்த கிராமத்தில் இந்த மேற்கண்ட விலாசத்துல குடியிருக்கிறோம், எங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்து உள்ளது அப்படின்னு ஒரு விவரங்களை சொல்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஐந்து ஆறு வரிகள் எட்டு வரிகள் வரைக்கும் பயன்படுத்தலாம். கடைசியில வரும்பொழுது இப்படிக்கு தாங்களின் பணி உள்ள தாங்களின் உண்மை இல்ல போடுறீங்க, கட்டாய இடம் நாள் கட்டாயம் இருந்தாகணும், இடம் நாள் கட்டாயம் என்ன செய்யணும், கடிதத்துல இருக்கணும். இடமும் நாளும் இல்லை என்றால் விடைத்தாள் திருத்துவதில அரை மதிப்பனை ஒரு மதிப்பனை குறைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். அன்பு மாணவ சொல்வங்களே, இடமும் நாளும் கட்டாயம் இருக்கணும். கடைசியில உரை மேல் முகவரி, உரை மேல் முகவரி பெருநர்ல யாருக்கு எழுதியிருக்கீங்களோ, பெருநர்ல என்ன விலாசம் போட்டிருக்கீங்களோ அதே விலாசத்தை உரை மேல் முகவரியில என்ன செய்யணும், எழுதிடணும். அன்பு மாணவ சொல்வங்களே, அப்ப கடிதம் விண்ணப்ப கடிதங்கள் அலுவலக கடிதங்களாக இருந்தால் இந்த இத்தனை குறிப்பு சட்டம் அதுல உள்ள வரணும், ஒன்னு அனுப்புனர், இரண்டாவதாக பெருநர், அடுத்து மூணாவதாக மதிப்பிற்குரிய ஐயா, நாலாவதாக பொருள், ஐந்தாவதாக மீண்டு ஒரு ஐயா, அடுத்து என்ன செய்ய ஆறாவதாக விவரங்கள் இருக்கணும், அடுத்து ஏழாவதாக இப்படிக்கு தாங்களின் உண்மையில இருக்கணும், அடுத்து எட்டாவதாக இந்த பக்கத்துல இடமும் நாலு இருக்கணும், கடைசியாக ஒன்பதாவதாக உரை மேல் முகவரி சரியாக இருக்கணும். அன்பு மாணவ செல்வங்களே, ஒருவேளை நூலக வசதி வேண்டி, நூலக வசதி வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்ப கடிதம் வரைகன்னு சொல்லி தேர்வுல கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்ப கடிதம் வந்து வரைகன்னு கேட்டா அனுப்புனர் உங்களுடைய பள்ளி விலாசத்தை நீங்க என்ன செய்றீங்க, எழுதுறீங்க, பெயர் போடக்கூடாது,
பெயர் போட்டுறாதங்க, உங்க பெயர் கார்த்திகேயன் அல்லது வீரபாகு தயவுசெய்து போடாதங்க. உங்களுடைய தேர்வு என்ன எழுதலாம், அப்படி ஒருவேளை தேர்வு என்ன எழுதலாம்னா ஒரு பெருக்கல் அடையாளம் ஏதாவது என்ன செய்யுங்க, ஒரு அடையாளத்தை போட்டுருங்க, அல்லது ஒரு புள்ளி புள்ளியா என்ன செய்யலாம் நீங்க உங்க பெயருக்கு நேரம் போட்டுடலாம். ஆனா பெயர் தயவுசெய்து எழுதக்கூடாது. ஆனா பள்ளிக்கூடத்து பெயரை என்ன செய்யலாம், எழுதலாம். இது வரைக்கும் இப்ப பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடத்து பெயரை என்ன செய்யலாம், நீங்க கேஆர் சாரதா அரசு மேல்நிலைப்பள்ளி நாலாட்டின் புத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் அழகா எழுதலாம், தவறே இல்லை. அடுத்து பெருந்தரில் என்ன செய்ய போறோம், மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா. அடுத்து பொருள், குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம், அல்லது நூலக வசதி வேண்டி விண்ணப்பம், அல்லது சாலை வசதி வேண்டி விண்ணப்பம், அல்லது பழுது நீக்க வேண்டி விண்ணப்பம், ஏதாவது என்ன என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விண்ணப்பத்தை போடுறீங்க. கீழே விவரங்கள் எட்டு வரி வர்ற குறையாம என்ன சரி எழுதணும், சும்மா ரெண்டே ரெண்டு வரி எங்களுக்கு இது செஞ்சு முடிங்க எழுதினீங்கன்னா முழு மதிப்பெண் ஆசிரியர்கள் போட மாட்டார்கள். எனவே ஒரு எட்டு வரி வர்ற மாதிரி, நாங்கள் மேற்கண்ட விலாசத்துல குடியிருக்கிறேன், எங்களுடைய கிராமத்துல கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் உள்ளன, சரியான நல்ல குடிநீர் வசதி எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை, நம்முடைய கஷ்டங்களை சொல்லி ஒரு எட்டு வரி வர்ற மாதிரி, ஐந்து வரிக்கு குறையாமல் எட்டு வரி வர்ற மாதிரி எழுதிட்டீங்கன்னா மிக நன்று. அடுத்து தாங்களின் உண்மை இல்ல கீழே போட்டு நினைச்சீங்க, உங்களுடைய பேர் பேரை போடாம அதுல பெருக்கல் அடையாளத்தை போடுறீங்க, கீழே இடமும் நாளும் போடுறீங்க, நாலாட்டின் புத்தூர் போட்டு நினைச்சீங்க, அந்த என்னைக்கு தேதி தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேர்வு தேதியை போட்டுருங்க, கீழே உரைமேல் முகவரி மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் போட்டுலாம் இல்லையா. எனவே கடிதம், விண்ணப்ப கடிதம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லது கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, நண்பனுக்கு கடிதம், உறவினருக்கு கடிதம், அல்லது நண்பனை பாராட்டி கடிதம், அந்த நண்பனுக்கு கடிதத்தை எழுதும் போது மட்டும் அனுப்புனர் பெறுநர் போட வேண்டாம். அன்பு மாணவ செல்வங்களே, விண்ணப்ப கடிதத்துல அனுப்புனர் பெறுநர் போடுங்க, நண்பனுக்கு தோழனுக்கு தோழிக்கு அல்லது உறவினருக்கு அனுப்புனர் பெறுநர் போட வேண்டாம். நீங்க எந்த விலாசத்தில் இருக்கீங்களோ மேல என்ன செய்யணும், நாலாட்டின்புத்தூர் அல்லது கோயில்பட்டி போட்டுட்டு என்ன செய்றீங்க, அன்னைக்கு தேதியை போட்டுட்டு, அல்லது உங்க விலாசத்தை மேல 220 போட்டு என்ன செய்ய, கீழ் 2 மேட்டு தரு நாலாட்டின் புத்தூர்னு போட்டுட்டு என்ன செய்யுங்க, அன்னைக்கு தேதியை போட்டுட்டு அன்புள்ள நண்பனுக்குன்னு என்ன செய்யணும் வந்துடணும். அன்பு மாணவ செல்வங்களே, அந்த நண்பனுக்கு எழுதும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக விவரங்கள் என்ன செய்ய நம்ம எழுதணும். கடிதத்தை பொறுத்த அளவுக்கு நாம கிட்டத்தட்ட ஒரு பக்கம் குறையாம நம்ம எழுதினோம்னா முழு மதிப்பெண் 5 மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, எனவே நண்பனுக்கு எப்படி கடிதம் எழுதணும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த அலுவலக கடிதம்னா விண்ணப்ப கடிதம்னா எப்படி இருக்கணும், இதை என்ன செய்ய நீங்க மனசுல வச்சு கடிதத்தை தவறில்லாமல் எழுதுவீர்கள் என்றால் நிச்சயமா இந்த பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதுகிட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஆனா அல்லது கொடுத்துருக்கிறாங்க, அதனால அந்த பகுதி என்ன செய்யணும் நீங்க மிக கவனமாக என்ன செய்யுங்க நீங்க பாத்துக்கிறணும். அதுக்கு அடுத்தபடியாக 40th வினால ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, ஒரு படம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த படத்துல அந்த படத்தை பார்த்து நீங்க அதனுடைய கருத்தை என்ன செஞ்சு எழுதுங்கன்னு கொடுத்திருக்கிறாங்க, எழுதுங்கன்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுல நமக்கு அரசு பெற்றோராசிரியர் கழக மாதிரி வினாத்தாள்ல 3 மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அது ஒரு மாணவன் என்ன செய்யலாம் பூட்டி இருக்கு தலையில பூட்டு போட்டிருக்கிறான், அடுத்து 2nd மாணவனும் தலையில பூட்டு போட்டு வச்சிருக்கிறான், அடுத்து 3rd மாணவன் என்னச்சிருக்கா அந்த பூட்டை திறந்து அது என்ன புஸ்தகத்தை படிச்ச மாணிக்கு என்ன செய்யறான் அதுல இருக்கிறான். அதுல அந்த கதையை பார்த்து என்ன செய்யணும் நீங்க எதை எழுதுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு அன்பு மாணவ செல்வங்களே, அந்த முதல் மாணவன் பூட்டு போட்டு நினைச்சிருக்க பூட்டு போட்டுருக்கு தலையில, அடுத்து 2nd மாணவனும் பூட்டு போட்டு இருக்கிறாப்ல, அடுத்து 3rd மாணவன் அந்த பூட்டை எடுத்துட்டு நினைச்சிருப்பல அந்த பூட்டு திறந்திருக்கிறது, ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த படம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, படம் தெரியுதா அன்பு மாணவர்கள், அதனால அந்த படத்தை அந்த படத்துக்கு நம்ம என்ன எழுதணும்னு கேட்டா அறிவை பூட்டி வைக்காதே, அறிவை பூட்டி வைக்க முதல்ல ஆண்டபடி சோம்பலன்னு போட்டு உடச்சேரி மயக்கமண்ணும் தாய்க்கப்பட்ட தகத்தடி மனப்புட்டை திறந்தவிட அறிவண்ணும் சாவியடு உண்மனம் உரிவனம் ஆகும். அன்று வாழ்த்துக்கள். அதுல வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 மதிப்பெண் கேட்கறாங்க, 5 குறிப்பு வர்ற மாதிரி எழுதுனா போதுமானது, நிறைய எழுதி அவர் என்ன செய்ய வேண்டாம். அதுல கொடுத்துருக்காங்க அறிவை பூட்டி வைக்காதே, அறியாமை இருளை தலைகுனியாதே, அறிவு பூட்டை திறந்து விடு, அறம்பொருள் இன்பம் கற்றிடு, அவனியில் உயர்ந்துடு. அடுத்து இன்னொரு படம் கொடுப்பாங்க, அதாவது ஒரு மாணவன் நினைச்சவன பின்னால முதுகுல ஒரு பைய சுமந்துக்கிட்டு மூக்குல ஏதோ மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு குழாய் மாதிரி நினைச்சு வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க என்ன எழுதுவீங்க அன்பு மாணவ செல்வங்களே, காற்றை கூட எட்டிருந்தான் காற்றுக்காக சுவாசம் இந்த இருக்குல்லையா, இந்த படம் இருப்பாருங்க, இந்த இருக்குல்ல இந்த படம் அது பாப்பீங்கன்னு நினைக்க தெரியும் நினைக்கிறேன். இந்த படம் வந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதுவீங்க, உங்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, நல்லா அதை பழகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, அதுக்கு சொல்லும் பொழுது என்ன செய்றாங்கன்னா அடிமை நீங்க அகிம்சை சுமந்தோம்,
நேற்று அறியாமை அகல புத்தகப்பை சுமப்போம், இன்று நோய் நீங்கிட இயற்கை காற்றை சுவாசிப்போம். அன்பு மாணவ செல்வங்களே, இனி வர்ற காலங்கள்ல இந்த சூழ்நிலையில தான் என்ன செய்ய போறோம், இருக்க போகிறோம். இதை நாம் இன்று நோய் நீங்கிட இயற்கை காற்றை சுமப்போம் என்று உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல தவறு இல்லாம எழுத்து பிள்ளை இல்லாம நீங்க எழுதிட்டா போதுமானது. முழு மதிப்பெண் அப்படியே கிடைப்பதற்கு, 5 மதிப்பெண் கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. இதுல நம்ம ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு படம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த படத்தை என்ன செய்ய நீங்களாவே பார்த்து நீங்களாவே என்ன செய்ய அதை சொல்லி பாருங்க. ஒரு 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 பெண் என்ன செய்வாப்ல, ஒரு குடிசை வீடு பக்கத்துல என்ன ஒரு மரங்கள்லாம் இருக்கு, ஒரு பாப்பா என்ன செய்ய தட்டுல சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட போகிறா. சாப்பிட போகும்போது பக்கத்துல ஒரு நாய் என்ன செய்கிறது, வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறது. இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுல தெரியும் நினைக்கிறேன், அதுல அந்த இதுல கொடுத்துருக்கு இந்த இருக்குல்லையா. இதுக்கு நீங்க என்ன எழுதுவீங்க, குறைக்கும் நாயின் குடலில் எரிச்சல் சத்தமும் கிடைப்பது அறுதி. அதுல ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம், பகுத்துண்டு பல்லீர் ஓம்புதல் எழுதலாம் இல்லையா. பகுத்து நாம் நாம் உண்கிற உணவை பிற உயிர்களுக்கும் பங்கிட்டு வாழுதல் வேண்டும் எழுதினாலே நமக்கு சரியான விடையாக அது என்ன செய்ய அமைந்திரும். அன்பு மாணவர் சொல்றீங்களே, நீங்க அதை கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. வறுமையில் வாடிய எனக்கு, வறுமையில் வாடிய எனக்கு ஒரு நாள் கிடைத்தது நல் உணவு, உண்ணு வேளையில் நீ வந்து விட்டாய், பசியால் இணைந்தோம் பகிர்ந்து உண்ணலாம் வா தோலான்னு சொல்லி அந்த நாய் என்கிற அந்த உயிரினத்தை நெசுறப்ப அந்த அன்பு பிள்ளை கூப்பிடுற மாதிரி நெசுறக்கால அருமையா எழுதலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நெசுறாங்க நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு படத்துக்கும் நீங்களாகவே சொந்தமாக நெசையணும், அதுல நீங்க சொல்லி பார்த்து உங்க ஆசிரியர் பெருமக்கள் பழக்கியிருப்பாங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு சந்தேகம் இருந்தால் தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், நீங்க அருமையா நம்முடைய பேராசிரியர் பெருமக்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுடைய சந்தேகங்களை திரும்ப என்ன செய்யலாம், அதுக்கான பதில கட்டாயம் எங்கள் மூலமாக நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். அன்பு மாணவ செல்வங்கள், எனவே தமிழ் பாடத்தை பொறுத்தளவில் நீங்கள் எந்த விதமான தயக்கம் எந்த விதமான நீங்கள் கவலை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் உடனடியாக பேராசிரியர் பெருமக்கள் சொல்லும் பொழுது தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஒருவேளை உங்க ஆசிரியர் பெருமாள்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கலாம், ஆனால் நீங்க தயக்கம் பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அழகிட்டு வாய்ப்பாடு கூடுதல் ஏதாவது சந்தேகமா, பகுபத உறுப்பிலக்கணத்துல சந்தேகமா, அல்லது இலக்கண குறிப்பு அறிவதில் ஏதாவது சந்தேகமா. இலக்கண குறிப்புகள் கேட்டுருவாங்க, இலக்கண குறிப்பு கேட்கும் போது நான் ஒரு சில சின்ன சின்ன ஒரு காரியத்தை முடிக்க போறேன். அதனால ஒரு சில காரியத்தை நான் ஒண்ணு ஒரு சில குறிப்பை மட்டும் சொல்லியிருந்தேன். இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 விளக்கம் வினைத்தொகை, அன்பு மாணவ செல்வங்களை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோம், வினைத்தொகை, பண்பு தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோம், வினையால் அணையும் பெயர், வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, பெயரச்சோம், வினையச்சோம். இதுகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம், சுருக்கமா சொல்றேன். கையில பேனா எழுதுகளை வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் குறிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் குறிச்சுக்கலாம். அன்பு மாணவர்களே, ஒரு வார்த்தை ஊல முடிஞ்சிருந்தால் பார்த்து பார்த்து பயந்து வாழ்ந்து வீழ்ந்து ஊல முடிஞ்சிருந்தால் அந்த வார்த்தைய இலக்கண குறிப்பில் இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் ஒரு துணுக்குகள், அதாவது நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதாவது டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இதை துணுக்குகள் சொல்றோம். இதை மனசுல நெசன் வைக்கிறதுக்காக சொல்லக்கூடியது, எந்த வார்த்தை உகரத்துல முடிஞ்சிருக்கோ அதை வினையச்சம்னு சொல்லணும். வினையச்சம் புரிஞ்சுக்கோங்க, வினையச்சம். அடுத்து ஒரு சொல்லு அகரத்துல அகரம் ஆனால முடிஞ்சிருந்துச்சுன்னா பார்த்த பயந்த வீழ்ந்த சென்ற இந்த மாதிரி வார்த்தையில முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பெயரச்சம். அகரத்துல முடிஞ்சிருந்தா ஆ போட்டு ஒரு கோடு போட்டு நினைச்சுங்க பெயரச்சம். ஒரு வார்த்தையை கொடுத்து இலக்கண குறிப்பை தருகன்னு கேட்பாங்க, இலக்கண குறிப்பை தருகன்னு கேட்டுட்டா நீங்க என்ன சொல்லி சொல்லணும். அடுத்து வினையால் அணையும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா கவனிங்க. வினையால் அணையும் பெயர்னா எப்படி அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறது, அல்லு ஆள் நல்லா கொஞ்சம் புரிச்சுக்கோங்க. அல் அப்படின்னா கற்றனல், கற்றனல், சென்றனல், வீழ்ந்தனல், அல்லு வருது இல்லையா. அல் வந்தால் அல்லது ஆள் கற்றால் சென்றால் வீழ்ந்தால் நடந்தால் ஆள் அல்லு ஆளு அல்லது அண்ணு ஆணு அண்ணுனா கற்றனன் சென்றனன் வீழ்ந்தனன். அடுத்து அரு ஆறு கற்றார் கற்றனர் சென்றார் வீழ்ந்தார். அப்போ அல்லு ஆளு அரு ஆறு அண்ணு ஆணு இந்த வார்த்தையில முடிஞ்சிச்சுன்னா இந்த எழுத்துக்கள்ல ஒரு எந்த வார்த்தை முடிகிறதோ அதை வினையால் அணையும் பெயர்னு சொல்லணும். அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு சில துணுக்குகளை சொல்றேன். வினையால் அணையும் பெயர் நமக்கு அடிக்கடி நம்ம புத்தகத்துல தேர்வுல வருது, வினையால் அணையும் பெயர். அடுத்து இன்னொன்னு வேங்கோல் வினைமுற்று, எந்த வார்த்தை கால முடியுதோ கா கடைசியில முடியுதோ நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு நினைச்சீங்க வியங்கோல் வினைமுற்றுன்னு போட்டுடலாம்.
எந்த வார்த்தை ககரத்துல காணால முடிகிறதோ வியங்கோல் வினைமுற்று இலக்கண குறிப்பு எழுதி விடலாம், முழு மதிப்பெண் கிடைக்கும். வீழ்க, வாழ்க, பெருக, தருக, வருக சொல்றேன், காலம் முடிஞ்சிருக்கு இல்லையா. காலம் முடிந்தால வியங்கோல் வினைமுற்றுங்கிற அடையாளத்தை என்ன செய்யணும், மனசுல நீங்க என்ன செய்யணும் வச்சுக்கிறணும். அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்து உம்மு மறைஞ்சு வர, நமக்கு புத்தகத்துல அடிக்கடி வர்றது உம்மு மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் உண்மை தொகை. உண்மை தொகை, உண்மை இல்ல உண்மை, உண்மை தொகை, தொகைனா மறைஞ்சு வர்றது. உம்மு மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை, அதாவது காய்கறி அப்படின்னு சொல்றோம். அதுல காயும் உம்மு மறைஞ்சு வருது, காய்கறி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள உம்மு மறைஞ்சு வருது, காயும் கறியும். அப்ப அது உம்மு மறைஞ்சு வர்றதுனால உண்மை தொகைன்னு சொல்றோம். உண்மை தொகை அதாவது தாய் மகன், தாயும் மகன். அப்ப அந்த உம்மு மறைஞ்சு வர்றதுனால அந்த இலக்கண குறிப்பு உண்மை தொகை. அடுத்து வகுப்பு ஆசிரியர் அப்படின்னு சொல்ல, வகுப்பு ஆசிரியர்னு சொன்னா வகுப்பும் அதுல உம்மு மறைஞ்சு வருது, அதனால அது உண்மை தொகை, உண்மை தொகை. சரி, இப்ப உம்மு வெளிப்படையா வந்துச்சுன்னு வைங்க, உம்மு வெளிப்படையா வந்தால் அதுக்கு பேரு எண்ணு உண்மை. ரெண்டு உம்மு வரணும், வகுப்பும் ஆசிரியரும், தாயும் மகனும், காயும் கரியும். அடுத்து எழுதுகோளும் பதிவேடும், புத்தகமும் பதிவேடு குறிப்பேடும். அப்ப ரெண்டு உம்மு வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு எண்ணுண்மைன்னு பேர். ஒரு சில ஒரு 7-8 மட்டும் என்ன மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோம், பெயரச்சோம், வினையச்சோம், வினையால் அணையின் பெயர், வியங்கோல் வினைமுற்று, இந்த ஒரு சில அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா ரெண்டு தடவை என்ன செய்ய அடுக்கி வரும், ஒரு சொல் வந்த சொல்ல 2-3 முறை அடுக்கி வந்தால் அதுக்கு பேர் அடுக்கு தொடர். அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இலக்கண குறிப்புல வந்து எடையடையே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 மதிப்பினாலேயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இது இந்த இலக்கண குறிப்பு என்பது 10th வகுப்புக்கு மாத்திரமல்ல, 11th வகுப்பு, 12th வகுப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இந்த 3 என்னாலும் மாணவர்கள் மத்தியில மறக்காமல் இருக்க வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அன்பு மாணவ செல்வங்களை, கடைசியாக 5th பகுதியில அங்க நெடுவினா கொடுத்திருக்கிறார்கள். அந்த நெடுவினாக்கள்ல மிக முக்கியமான வினாக்கள், ஒரு சில வினாக்கள் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வினாக்களை மட்டும் சொல்லி நான் என்ன செய்யறேன், நிறைவு செய்கிறேன். 47th பக்கத்துல அதுல சங்க காலத்தில் போற்றப்படுகிற அறங்களில் ஒரு சில அறங்களை எடுத்து எழுதுக, ரொம்ப முக்கியமான வினாக்கள். மாணவ செல்வங்கள் இதை நல்லா படிச்சு கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. 2வதாக, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்கின்ற விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தா நீங்க என்னென்னலாம் அவங்களுக்கு செய்வீங்க அழகுற எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து, கர்ணயனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய அந்த கவிதாஞ்சலி விவரிக்கன்னு கேட்கிறாங்க. ஒரு 3-4 நெடுவினாக்கள் இருக்கிறது, இதை மிக சிறப்பாக நீங்கள் என்ன செய்யணும், படித்துக் கொள்ள வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, கடைசி பகுதிக்கு நம்ம என்ன செய்ய வந்துட்டோம், 4வது பதில கடைசியாக கடைசியில பொது கற்றை கேட்கிறாங்க. இந்த பொது கற்றையை பொறுத்த அளவுக்குல 8 மதிப்பெண் நம்ம கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நமக்கு வினாக்கள் எப்படி வரும்னு சொல்லி நம்ம ஒருவேளை நினைச்சு பார்த்தோம்னா, மழைநீர் சேமிப்பு அவங்களே உட்தலைப்பு கொடுத்திருப்பாங்க, உட்தலைப்பு அவங்களே கொடுத்திருப்பாங்க. மழைநீர் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை, கவனத்துல வச்சு மாணவர்கள் தயார்படுத்திக்கோங்க. அடுத்து 2வதாக, சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை, பொது கட்டுரை சுற்றுச்சூழல், அதை சரியாக அவங்களே தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த தலைப்பு உட்தலைப்பு முக்கியமான கற்ற சுற்றுச்சூழல், அதை கொஞ்சம் மனசு வச்சிருங்க. அதுக்கப்புறமாக ஒருவேளை இப்ப வரக்கூடிய இந்த கொரோனா என்கிற இந்த நிகழ்வுகளை தடுப்பது எப்படின்னு, இந்த நிகழ்வுக்கு தற்காலத்தில் நடக்கிற இந்த பகுதியிலிருந்து எப்படி விடுபடுவது, ஒருவேளை கேட்டாலும் கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள அன்பு மாணவ செல்வங்களை, உங்களை அன்போடு கூட என்ன நான் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நாம் தமிழ் முதல் தாள், முதல் தாள், 2 தாள், இன்னைக்கு வந்து 2 ஒரே தாள் தானே இந்த தேர்வு எனக்கு முதல் எழுத போறீங்க. அதனால தமிழ் தானே நினைக்காதுங்க, தமிழ் தேனே நிறைங்கன்னு சொல்லிட்டு, அன்பு மாணவ செல்வங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் புலனத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்க, அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு அந்த பதிலை என்ன செய்யறோம், கட்டாயம் அதற்குரிய பதிலை நாங்கள் என்று சொல்லி நிறைவாக அன்பு மாணவ செல்வங்களே ஒரு பாடலோடு பாடி என்ன செய்யற நிறைவு பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். எங்கே போய் விடும் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை வருவது வரட்டும் என்றிருப்போம், கண்ணீரெல்லாம்
புன்னகையாகும் கண்ணீரெல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியே நின்றிருப்போம் கடமையின் வழியே நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கோ நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும் கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பது ஒன்றே செயலன கொண்டால் உழைப்பது ஒன்றே செயலன கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும் நடப்பது நலமாய் நடந்துவிடும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கோ நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கோ அன்பு மாணவ சொந்தங்களே அர்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாலிபன் இருந்தான் அர்நாடு என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு வாலிபன் இருந்தான் அந்த வாலிபன் ஒரு ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் அந்த வாலிபன் எப்படியாவது அமெரிக்க தேசத்துல 15வது வயதுல குடியேற வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம் அவன் நினைத்தபடியே முயற்சி செய்தான் 15வது வயசுல அமெரிக்காவில குடியேறினானாம் அதற்கப்புறமாக 18வது வயசுல எப்படியாவது நாம் ஆண் அழகனாக மாற வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தானாம் அந்த அர்நாடு என்கிற ஒரு வாலிபன் 18வது வயதுல ஆண் அழகனாக தேர்வு செய்யப்பட்டானாம் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து முயற்சி எடுத்தான் எப்படியாவது திரைப்படத்துல ஒரு பெரிய ஒரு அதாவது ஆங்கிலத்துல ஹீரோவாக மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டானாம் அவன் 20-25வது வயதுல பெரிய ஹீரோவாக மாறினானாம் கடைசியாக அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியா என்கிற அந்த நகரத்திற்கு ஒரு ஆளுநராக கவர்னராக அந்த அர்நாள் என்கிற வாலிபன் மாறியிருக்கிறான் என்று சொன்னால் அன்பு மாணவ சொல்லங்களே நீங்கள் நினைத்தால் முடியும் வெல்வது நிச்சயம் வெல்வது நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்கிற அந்த தைரியத்தோடு கூட 15ஆம் தேதி தேர்வு தமிழ் தேர்வுக்காக மாணவ சொல்லங்கள் ஆயத்தப்படுவோம் ஓடினால்தான் மானுக்கு அழகு ஓடினால்தான் மானுக்கு அழகு ஓடினால்தான் மானுக்கு அழகு ஆடினால்தான் மயிலுக்கு அழகு ஆடினால்தான் மயிலுக்கு அழகு சுட்டால்தான் சங்குக்கு அழகு சுட்டால்தான் சங்குக்கு அழகு சுழன்றால்தான் சூரியனுக்கு அழகு சுழன்றால்தான் சூரியனுக்கு அழகு அதே போல வெற்றி பெறுவது ஒன்றுதான் கோயில்பட்டி கல்வி மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பாக கேஐஆர் சாரதா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய மாணவர்களுக்கு அழகு 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 என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறையாக கல்வி தந்தை கேஆர் ராமசாமி ஐயா அவர்களை வணங்கி நிர்வாக அலுவலர் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி இது வளமாக மாறட்டும் தொடர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிக்க அருமையான பேச்சு ஐயா மாணவர்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருவராக ஒரு இரண்டு பேர் அதாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து இப்போ பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது கடந்த 1.5 மணி நேரமாக நமது ஐயா அவர்களுடன் நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள் இணைய வழியில் உங்களுடைய இது பயனுள்ளதாக இருந்ததா அதை பற்றிய ஒரு சின்ன ஃபீட்பேக் மாதிரி சொல்லலாம் ஒரு இரண்டு பேர் இரண்டு நபர்கள் மட்டும் யாராவது ஒரு இரண்டு நபர்கள் தம்பி ராமமூர்த்தி இருக்கிறாப்பே மாணவன் ராமமூர்த்தி சொல்லலாமே உங்களுக்கு இந்த நிகழ்வு எப்படி இருந்தது இந்த தமிழ் தேர்வுக்கு ஆயத்தப்படுத்த இந்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா என்பதை நீங்கள் என்ன சொல்ல அறிக்கையாக சொல்லலாம் ராமமூர்த்தி முதல் முறை என்பதற்காக வந்து அவங்களுடைய தயக்கம் தெரிகிறது ஆனா ஒரே ஒரே ஒரு முறைதான் ஐயா வந்து நாங்கள் வந்து இணைய வழியில் எப்படி இந்த சுருள் மீட்டை பயன்படுத்துவது என்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதை அருமையாக அத்தனை மாணவ செல்வங்களும் எப்படி உள்ள வர்றப்போ மியூட்லதான் வீடியோ ஆடியோ மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை கடைசி வரைக்கும் முறையாக கடைபிடித்தார்கள் அதே மாதிரி அவங்களுடைய சந்தேகங்கள் எழும் பொழுது உங்களிடம் உரையாற்றும் பொழுது அவர்கள் வந்து கரெக்டா அந்த மியூட்டை எடுத்துட்டு அழகா வந்து உரையாட்டிட்டு அடுத்த நிமிடமே அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மியூட் பண்ணிட்டாங்க மிக்க நன்றி மாணவ செல்வங்களே உங்களுக்கு
இவ் 1.5 மணி நேரமாக இந்த 1.5 மணி நேரம் மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதற்கு நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்களை பற்றி நம்ம தம்பா அவர்கள் வந்து இப்பொழுது கூறுவார்கள். எல்லா மாணவ மாணவிகளுக்குமே இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கண்டிப்பாக முறையில நல்ல உதவிகரமா அமைந்திருக்கும். அவங்களுடைய பொது தேர்வுக்கு வந்து உதவியா இருக்கிறதுக்கு, ஏன்னா ஐயா வந்து உண்மையிலே அவங்களுடைய வகுப்புல இருக்கிற மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வைத்தவர்கள். ஏன்னா 1.5 மணி நேரம் வந்து நமக்கு ஐயா சொல்லணும்னா அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, தமிழ் தானே என்று நினைக்காதீர்கள், தமிழ் தேனே என்று நினைங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஐயா. அது வந்து எத்தனை மாணவர்களுக்கு வந்து தமிழ் படிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது நம்ம இன்னைக்கு பொதுத்தேர்வு வரும்போது இன்னைக்கு முடிவு வரும்போது தெரியும். நம்முடைய நம்மகிட்ட படித்த மாணவர்கள் இந்த பாருங்க, ஒரு மாணவி போடுறாங்க தமிழ் தேனே, தமிழ் வாழ்க, நன்றி ஐயான்னு போட்டாங்க. மாணவர்களே வந்து அவங்களுடைய பின்னூட்ட கருத்து தான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றியே. ரொம்ப நன்றி ஐயா. முதல் துவக்கம் ரொம்ப மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியும் சரி, இதை கலந்துடைய மாணவர்களும் சரி, நல்ல விதமாக வெற்றியடைந்து நமக்கு நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் பெருமை தலை தரணும் என கூறிக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மணிகளே, உங்களுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கும் சரி, இந்த சாட் பாக்ஸ்லையும் சரி அட்டனன்ஸ் லிங்க் வந்து போட்டிருப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிந்தவுடன் இந்த அட்டனன்ஸை வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் சில சமயம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, இரண்டு மாணவர்களுமே தனித்தனியாக 2 தடவை அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நாளை நமக்கு வந்து என்ன பாடம் பார்க்க போகிறோம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நாளை நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம், நினைவு இருக்கா? நாளை நம்ம வெரி குட், மேக்ஸ் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ நாளை நம்ம கணிதம் பார்க்க போறோம். நாளைக்கும் உங்களுடைய இதே அன்பையும் ஆதரவையும் உற்சாகத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும், நிறைய மதிப்பெண்கள் பெறணும். உங்க வீட்டில் உள்ள அனைவருக்கும் சரி, உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரே ஒரு மாணவி மட்டும் கேட்டா, இந்த சொல் ஐயா ஏதோ ஒன்று வருமா அப்படின்னு கேட்டாங்க ஐயா. சொல் யாருமா கேட்டது? ஒரு ஆளு கேட்டேலப்பா, சொல் சொல் புலமையா ஏதோ ஒண்ணு வருமானு கேட்டீங்களா? சொல் நயம் வருமானு கேக்குறாங்க ஐயா. இப்ப பானயம் நயம்பாராட்டல வரக்கூடிய குறிப்பு சொல்நயன் தான் எழுதணும் அவசியம் இல்லட. அதுல ஒரு 8 குறிப்புகள், 9 குறிப்பு இருக்கிறது. திரண்ட கருத்து ஒரு குறிப்பு, அடுத்து மோனை நயம் ஒரு குறிப்பு 2 ஆச்சு, அடுத்து எதுகை நயம் ஒரு குறிப்பு 3 ஆயிடுச்சு, அடுத்து ஏய்வு நயம் 4 ஆயிடுச்சு, அடுத்து அணி நயம் 5 ஆயிடுச்சு, 5க்கு அப்புறம் முடிவுரை போட்டீங்கன்னா நீங்க 6 கருத்து ஆயிடும். சொல்நயம் எழுதணும்னா அந்த வார்த்தைகள் மிக அருமையாக சொல்லுவதற்கு, இசை பாடுவதற்கு அருமையாக இருந்தது அப்படின்னு சேர்த்து எழுதினாலும் எழுதலாம். குறைஞ்சது 6 குறிப்புகள் இருக்கணும் 5 மதிப்பெண்களுக்கு, அதனால அதுக்கு மேல 6, 7, 8 இருக்கலாம், சரியாப்பா? அதனால சொல்நயம் அவசியம் இருக்குன்னு இல்லை, சொல்நயத்தை நீங்க ஒரு குறிப்பா சேர்த்துக்கிட்டு எழுதினாலும் தவறு இல்லை. அதனால குறைஞ்சது 5 குறிப்புகள் இருக்கணும். அதுல குறிப்பா திரண்ட கருத்து, எதுகை, மோனை, இயைவு, சந்தம் இருக்கலாம், சந்தம் இருக்கலாம், சொல்நயம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நிறைவாக முடிவுரை அல்லது தலைப்புன்னு கொடுத்து என்ன செய்யலாம், எழுதலாம், சரியாப்பா? ரொம்ப நன்றி ஐயா. மாணவர்களே, நமது நிகழ்ச்சியை வந்து இன்றைய நிகழ்ச்சியை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், நன்றிம்மா, நாளை சந்திப்போம், நன்றி.